டெல்லி, மும்பை, புனே, பெங்களூர், ஹைதராபாத், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தி கிரேட் சென்னை. இவங்க எல்லாரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களை பார்க்குறப்ப காலத்தை விட வேகமாக ஓடுறவங்கன்னு தோணுதுல்ல? தோன்றது என்ன, அதுதான் நிஜம். இவங்களே இப்படி ஓடுறாங்கன்னா இவங்க வேலை பார்க்குற கம்பெனி எப்படி ஓடுவாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. வெறும் 5 கோடியில் ஆரம்பித்த கம்பெனி 50 கோடி டேர்ன் ஓவர் ஆகிற நாட்டிலேயும் ரொம்ப முக்கியமான கார்பரேட் கம்பெனி. The world's most prestigious CEO of the Year award goes to none other than TrueTech chairman Mr. Nagaraj. Please give him a big round of applause. நிறைவேற்றுவாங்க. That's my boy. ஐயோ, உங்க கண்ணே என் புள்ள மேல பட்டும் போல. இருப்ப நான் உடனே சுத்தி போடுறேன். என்ன பண்ணுமா? 1 கிலோ உப்பு காலி, டவுட்டே இல்ல. திரும்ப. ஒரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, ஆபீஸ் கண்ணு, என் கண்ணு, முக்கியமா உங்க அப்பா கண்ணு, எல்லா திஷ்டியும் போயிடணும். இந்த துப்பு, இதெல்லாம் எதுக்குமா? ஐயோ துப்புடா, விட மாட்டா. 3 தடவை அப்பாடா. இதெல்லாம் அப்பா என்ன நல்லா படிக்க வச்சதுனாலதானம்மா. பேப்பர் வாங்க வேண்டாம் சொன்னல, நீ பேப்பர் பையன் சொல்லலையா? உங்களுக்கு பேப்பர் படிக்கிறத பழக்கம்னு உங்க பொண்ணுதான் இருக்கட்டும் சொல்லிட்டா. காஃபி குடிங்க. பேப்பர் படிக்கிறதே செலவுன்னு சொல்றேன், இதுல பேப்பர் படிக்கும்போது காப்பி வேற செலவா? குடும்ப பாரம் எல்லாம் அவதான் தாங்குறா. சரி, அவ எழுந்துட்டாளா? ராத்திரி லேட்டா தான் படுத்தா, இன்னும் எந்திரிக்கலங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். என்னம்மா ராத்திரி லேட் ஆயிருச்சா? ஆமாப்பா, ஆபீஸ்ல நிறைய வர்க் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணனும். இந்த கஷ்டம்லாம் என்னால தானே? அப்படிலாம் இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஆனா செய்ய வேண்டிய வயசுல எதையும் செய்ய முடியாம போயிருச்சு. குடும்ப பாரத்தை எல்லாம் உன் மேல இறக்கி வச்சுட்டேனம்மா. அப்பா, இது என்னோட லைஃப்னு நான் யோசிக்கல, இது நம்ம லைஃப்னு பாக்குறேன். அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I'm so happy. ஏண்டி இன்னும் ரெடி ஆகல நீ? சாரிடா, 2 மினிட்ஸ்.
என்ன ரவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு அங்கிள், பொண்ணு ரூமுக்கு அப்பா வந்து ஃபீல் பண்ணா அவங்க குடும்பத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதுவே அப்பா ரூமுக்கு போய் பொண்ணு ஃபீல் பண்ணானா அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஸ்வேதா தங்கமான பொண்ணு அங்கிள், சோ உங்க ஃபேமிலி ஹாப்பியா தான் இருக்கும். டோன்ட் வரி. எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கப்பா. காட் பிளஸ் யூ. நீ நல்லா தானடா மச்சா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஹே, ஹவ் ஆர் யூ? ஆரம்பிச்சிச்சு லவ் மேல. நைஸ். ஐ லவ் யூ ரவி. தேங்க்ஸ் தம்பி. லவர் பாய் போலாமா? அது கூட டேய் ரவி, அப்போ அப்போ மெதுவா. பாலு மூணு அடி ஆசைப்படுறது ஆறு அடிக்கு உறங்க மாதிரி இருக்கா. ரவி அடுத்தா. வாவ், ஐ லவ் யூ. தேங்க்ஸ். எஸ். வெறும் சாக்லேட் அடிச்சு கவுத்தலான்னு பாக்குறாங்க. என்னடா இது? ஒரு கம்பெனி லவ்வர்ஸ் பார்க்கா இது? லவ்வோ என்னமோ, உனக்கு வர சாக்லேட்டால எனக்கு லஞ்ச் மிச்சமாவது. தேங்க்ஸ் ஃபார் தி சாக்லேட் ரா. எனக்கு அங்க பாருங்க, நம்ம ரவிக்கு லவ்வோட கொடுத்த சாக்லேட்டை அந்த பண்ணி எப்படி சாப்பிடுறான்னு. ஆஹா, அமைதியா இருந்த வேலைக்காக அது இன்னைக்கு நேர்லயே போய் கேட்ட வேண்டியதுதான். அப்புறம் நம்ம யாருன்னு டிசைட் பண்ணிக்கலாம். வாங்க. ஐயோ, நான் வரல. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது என் லவ்வர் ரவி அக்செப்ட் பண்ணிப்பானே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நானும் வரல. என் லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போ. ஏய், இது அந்த ரெட் ட்ரெஸ் கொடுத்த சாக்லேட் தானே? இது பரவால, சாப்பிடு. வேணுமா? எனக்கு கொஞ்சம் குடுடா. ஸ்வேதா, நான் ரவி கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பேசிக்கோ. நாங்க ரெண்டு பேரும் பர்சனலா பேசிட்டு இருக்கோம். பர்சனலா பேசணும் சொல்றல, போக மாட்டீங்களா இங்க இருந்து? ஓ, பர்சனலா. ஓகே ஓகே. ரவி, நான் உனக்கு 2 இயர்ஸ் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன், நீ ரிப்ளை கொடுக்கற மாதிரி இல்ல. அதான் சொன்னல்ல. என்னது? தேங்க் யூ சொன்னதா? என்ன மாதிரி ஒரு பொண்ணு ப்ரோபோஸ் பண்ணா அவன் நாய்க்குட்டி மாதிரி சுத்தி வருவான். நீ என்னடா என்ன நெக்லெக்ட் பண்ற? ஆக்சுவலி உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சுத்தமா புரியல. சிட் டவுன் டியர். நான் உன்னை பத்தி நிறைய யோசிச்சிட்டேன். ஒரு சின்ன கன்ஃபியூஷன், எனக்கு நீ செட் ஆக மாட்டேன். நீ இந்த வேலையை உன் பேக்கெட் மணிக்காக செய்கிற, நான் என் ஃபேமிலிக்காக இந்த வேலையை செய்கிறேன். அதுவும் நீ எல்லா வாரமும் ஷாப்பிங்க்கு போகிறேன். ஆனால் நான் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் ஷாப்பிங்கே பண்ணுவேன். இது எல்லாத்தையும் தாண்டியும் நீ மல்டிப்ளக்ஸ், நான் சிங்கிள் ஸ்க்ரீன். உனக்கு இன்னும் மேக்கப் போட்டால் இந்த ஏஞ்சல் மாதிரி இருப்பேன். அதுவே நீ எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கோ, மேக்கப்லாம் போட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன், தள்ளி போ. நல்ல விஷயம் சேர்த்துக்கு முன்னாடி எங்க அம்மா ஸ்வீட் சாப்பிட சொல்லிருக்காங்க. This dairy milk is for you. Thank you. God is great. Yes. என்னடா அவங்க ரெண்டு பேரும் கோத்துக்கிட்டு? அவனுக்கு பிரேக்கப் புதுசு இல்ல, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கிடையாது. இவனுக்கு டைம் பாஸ் பண்ண ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அவளுக்கு மெயின்டெய்ன் பண்ண ஒரு முட்டாள் வேணும். ரைட். எமோஷன்ல என் கம்பேரிசன் கரெக்டா இருக்கு. சோ ரெண்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சொல்லிச்சதுல இனி அதுங்க 2 வீக்ஸ்க்கு காதல் இருந்தோம். மாமா மாமா, எங்க ரெண்டு பேர் லவ் ஸ்டோரியே நீ காதல தினத்தோட கம்பேர் பண்ணிட்டியே. யூ ஆர் கிரேட் மாமா, மை ஃப்ரெண்ட் இஸ் கிரேட். வா, நம்ம ரெண்டு பேரும் காதல என்ஜாய் பண்ணுவோம். இவன் நிஜமாவே முட்டாள் தான். அம்மாண்டா, சசாங்க என்னால கால் பண்ணவே இல்ல. வா, எப்படி நம்ம இடத்துல தான் இருப்போம். போலாம். மா, என் பேண்ட் எங்க இருக்கு? அங்க தான் இருக்கும் பாரு. எங்க? மாடியில பாரு. என் பர்சையும் காணோமா? கபட்ல இருக்கு. அதுல காசையும் காணோம்? பீரோல இருக்கு, எடுத்துக்கோ. ஆரம்பிச்சிட்ட காலையில சீன் போட. காலங்காத்தால சீன் போட முழுங்க உள்ள உட்காந்து படிப்போ. பாருங்கப்பா இவனு, காலையில ஒரு தண்ட சோறட உனக்கு என்னமா பேச்சு? நீ போய் உரமா உட்காந்து படி. மா, டைம் ஆச்சு, டிஃபன் வைமா. வை வை, சாப்பிடறதுக்கு டிஃபனை வை, பாக்கிறதுக்கு டிவியை போடு, குடிக்கிறதுக்கு தண்ணிய குடு, தண்ணி அடிக்கும் போது சைட் டிஷ் பண்ணல அதுக்கு பாக்கெட் பண்ணியும் குடு. அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இங்க பாரு, நாளைக்கு பின்னாடி ஏதாவது ஆச்சுன்னா நெத்தியில வைக்கிற 1 ரூபாய் கூட விட்டு வைக்க மாட்டான். உங்க ப்ராடக்ட் தானே, ப்ராடக்ட் வழி பின்ன எப்படி இருக்கும்? என் கேள எதுவும் இல்லப்பா, எல்லாம் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட். தண்ட சொல்ற. ஆமா சார், எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? அதான் சார், சம்பாதிச்சு நல்லா கொட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதான் அங்க வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு பாக்க போறேன். என்ன திமிர பேசுறான் பாரு, நம்ம பரம்பரையில போய் தப்பா பிறந்திருக்கான் பாரு.
ஆமா பெரிய சோழர் பரம்பரை, நான் தான் வந்து தப்பா பிறந்துட்டேன் பாருங்க. ஏண்டி எல்லாம் நம்ம தலையெழுத்து, எப்படி ஒரு முட்டாள பெற்றுக்கணும் பாரு. அம்மா முட்டாளுக்கு முட்டாள் தான் வந்து பிறப்பான்னு கரெக்டா சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான், உங்க திருப்திக்காக அடிச்சுட்டு அதை கீழே தூக்கி போட்டீங்க, என்ன ரோட்ல தூக்கி போட்டீங்க, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லப்பா. சி பிறந்தா சீனு மாதிரி பணக்காரனா பிறக்கணும், எல்லாம் பிறக்கவே கூடாது. என்ன லைஃப் டாடா. டேய் வெட்டி கழுத, எழுந்திருக்கியா இல்ல மூஞ்சில தண்ணிய ஊத்தட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ரிச்சா காரனா படத்துல நடிச்சு இப்ப மந்திரி அளவுக்கு உயர்ந்துட்டீங்க. உங்களையே எடுத்துக்காட்டா வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன். என்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அளவுக்கு கொண்டு போங்க குருநாதா. நீங்க என்ன கொண்டு போவீங்க? போதும் அப்பனுக்கும் பையனுக்கும் வாய் ஒளர ஆரம்பிச்சிடும். வர வர உங்க தொலை தாங்க முடியல. என்ன பண்றீங்க? நீ வெட்டியா எவ்வளவு தூரம் ஊரை சுத்துறங்கறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்க பிரச்சனை. அப்படி எங்க அப்பனை மாதிரி பாக்குற தேச்சிப்ப இருக்கிற டென்ஷன்ல நீ வேற வந்துட்ட. என்ன பார்த்தா உங்களுக்கு நட்டலா தெரியுது இல்ல? ஏண்டா லேட்? சரி வண்டி என்னடா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு, சீக்கிரம் போ. ஹேய் அவன் பாட்டு சிரிச்சிட்டு போயிருக்கான் எங்க அப்பா தாண்டா என் மொத்த மைண்ட் செட்டையும் மாத்திட்டாரு. ஃபீல் பண்ணாதடா, ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு நாள் வரும். டோன்ட் வரி. அப்போ என்ன பார்த்தா ஒரு நாய் மாதிரி தெரியுதா? அது ஒண்ணுலடா, உங்க அப்பா நாயனா நீ நாயா தானே இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டாடா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதா? ஒரு நல்ல நாளும் வரும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக அம்மன் கோயில போய் பூஜை பண்ணி பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கேன் சார். அம்மன் கிட்ட உன் குடும்பத்துக்காக நீ எதுவும் வேண்டிக்கலையா ராஜா? இல்ல சார், நீங்க நல்லா இருக்கணும் மட்டும்தான் கேட்டேன். அப்படியா? அப்படின்னா என் ஃபேமிலி நாசமா போனாலும் பரவாயில்ல, ஐயா ஃபேமிலி நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நீ சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தியா? இதெல்லாம் நம்புறதா இருந்தா நான் சிஎம் ஆயிருக்க முடியாதுடா. சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பேமெண்ட் வந்துருச்சா? என்சிஆர் வந்துருச்சு சார். என்னடா குறைஞ்சிருக்கு சார்? என் கமிஷன் ஒண்ணும் இல்ல. நான் கேட்டனா உண்டா? இல்ல சார். அப்ப எதுக்கு நான் தேவையில்லாம கமிஷனை பத்தி பேசுற? நீ என் நேர்மையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் சார். தேவையில்லாம பேசுனா தோலை உரிச்சிருவேன். சரி, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லு. இன்னும் ரெண்டு நிமிஷத்துல ட்ரூ டெக் சேர்மன் நாகராஜ் வரேன்னு சொல்லியிருக்காரு சார். டைமுக்கு வருவாரா? டைமுக்கு வந்துருவார் சார். என்னோட மச்சான், நைஸ் டு மீட் யூ. உங்களால
நம்ம மாநிலத்தோட பேரு அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. தேங்க் யூ சிஎம் சார். நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டேட் இன்னும் நல்லா முன்னேறும்னு தோணுது. நான் உங்களுக்கு சீப்பா லேண்ட்ஸ் வாங்கி தரேன், நீங்க மச்சானையும் கூட சேர்த்துங்க. என்ன சொல்ல வரீங்க சிஎம் சார்? உங்ககிட்ட பணம் இருக்கு, என் மச்சான் கூட நான் இருக்கேன். என் கம்பெனியை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு சிஎம் சார், ஏதாவது தப்பா நடந்தா? இப்ப மக்கள் என்ன என்ன நம்பியா இருக்காங்க? நான் உங்களை பாத்துக்கலாம், சூசைட் பண்ணி செத்துருவாங்களா என்ன? உங்க பயத்தை எல்லாம் முதல்ல ஓரம் கட்டுங்க, தைரியமா வேலையை ஆரம்பிங்க. அதான் நான் சொல்றேன்ல, நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றதுனால நான் ஒத்துக்கிறேன். ஏய் சுதர்சன் சார், ராஜு சாரை கூட்டிட்டு போய் லேண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸையும் அவருக்கு சொல்லு. ஓகே சார். என்ன ரொம்ப ஃபீல் பண்றான் சார், போன் ரிங் அடிக்குது சார். சாரி சார், இந்த ரிங் டோனை வேணும்ட்டு நான் வைக்கல சார், ஏதோ சுவிட்ச் வச்சுனுக்கு சிங்க் ஆயிடுச்சு. என்னமா ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீ வீட்டுக்கு வரும்போது தான் ஒன்னாவது எதுனா ஞாபகத்துக்கு வருது. அதோட செலவையும் நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்குது. போமா, இந்த டைம் ஒன்னாம் தேதி வந்ததை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் அங்கிள். நம்ம ஸ்வேதாக்கு காசு மிச்சமாவும், உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அட நீ சும்மா இருப்பா, நீ என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுமா. கடவுளே, ஒன்னு ரெண்டு மூணு. நீங்க ரெண்டு ஒரு லவர்ஸா? இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், ஸ்வேதா மேலனுக்கு அவ்வளவு லவ் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா எங்க அம்மா லவ் பண்ற அளவுக்கு. ஒருவேளை எனக்கு தங்கச்சி இருந்திருந்தா அவ்வளவு லவ் பண்ற அளவுக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனா என்ன பண்றது, கடவுள் எனக்கு இந்த மாதிரி கொடுக்கலையே. ஆப்ஷனா ஒரு ஃப்ரெண்டா இவளை எனக்கு கொடுத்துருக்காரு. போயிட்டு வர அங்கிள். சரிமா சரிமா, சரி போலவா. என்னமா லேட் ஆயிடுச்சா? எனக்கு சாலரி வந்துச்சுப்பா, நம்ம வட்டிக்கு வாங்கின உங்க கிட்ட காசு கொடுத்துட்டு வந்த. சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு வந்துரு. அம்மா, ஆ இந்த இந்த மாச செலவுக்கு இதை வச்சுக்கோ. என்னாச்சுப்பா? எந்த ஒரு தகப்பனும் பிள்ளைகளுக்கு சொத்தை தான் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நான் மட்டும் என் பொண்ணுக்கு கஷ்டத்தை சேர்த்து வச்சுட்டேனே. சும்மா இருங்கப்பா, சம்பாதிக்கலான தானே நீங்க பிசினஸ் பண்ணீங்க. பிசினஸ் லாஸ் ஆனது உங்க தப்பா, அது நம்ம தலையெழுத்து. ப்ளீஸ் பா, அழாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், என் அப்பா இல்ல, அழாதீங்க. மாட மிருகமா, ஒருத்தன் ஒருத்தன் கூட இங்க அக்கறை இல்ல. நவரா, எஸ் ஒருத்தன் வா, அர்ஜென்ட்டா போனா இவளுக்கு என்னன்னு பாருங்க டாக்டர். ப்ளீஸ் கம் இன் தி லைன். நான் யாருன்னு தெரியுமா? மினிஸ்டரோட தம்பி. சீக்கிரமா என்னன்னு பாரு, நாங்க வெளிய போறோம். உங்க மினிஸ்டர் அண்ணனே வந்தாலும் லைன்ல தான் வரணும். ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட். யார பார்த்து என்ன பேசுற? என்னையவே வெளிய போ சொல்றியா? நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். காட்டுறேன் நான். இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா கிளம்பே, நீ யாருன்னு தெரிஞ்சுக்குவ. எங்கிட்டே வா. அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு காட்ட வந்து நீ அடிபட்டு அட்மிட் ஆயி. உனக்கும் நான் யாருங்கறத காட்டுறேன். சீக்கிரமா வா, உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். ஸ்டூபிட் மேன். குட் மார்னிங் டாக்டர். இங்க நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல தான் வந்திருக்கியா? நான் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? ட்ரீட்மென்ட்க்கு வந்தியா இல்ல என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண வந்தியா? ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. எங்க அம்மாக்கு நைட்ல இருந்து ஒரே ஸ்டமக் பெயினா இருக்கு. ஏன் உங்க அம்மாக்கு பேச்சு வராதா? அவங்க பிரச்சனையை அவங்க சொல்ல மாட்டாங்களா? டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு கண்டதை இஷ்டத்துக்கு சாப்பிட வேண்டியது, அப்புறம் எங்க உயிர் எடுக்க வேண்டியது? 1 minute please. Yes, I got it. உங்க ஹைட், உங்க weight, உங்க ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிபி இருக்கு. பிபி? இதே ஹாஸ்பிடல்ல இதுக்கு பக்காவா ட்ரீட்மென்ட் பண்ண டாக்டர் இருக்காங்க.
நான் போய் ஒரு நல்ல டாக்டரை பார்த்துக்கிறேன், நீங்க ஒரு டாக்டர் பாருங்க. வாங்கம்மா. சாரி சார், எனக்கு யாராவது ரெக்கமெண்டேஷனோட வந்தா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதை தெரியாம உங்க மேல காட்டிட்டேன். உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு சரியாயிடுச்சுமா. உனக்கு தான் பிபி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோ. என் பையன் என்ன நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவான். உங்க பிபி எங்க அம்மா கிட்ட பயங்கரமா வேலை பார்த்திருக்கு. சாரி சார். What? I'm just coming. அப்பா என்னாச்சுப்பா? இஸ் திஸ் ரவி? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்பாவுக்கு சரியானதும் நானே வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். ஆ, இட்ஸ் ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே, மருந்தெல்லாம் கரெக்டாக டைம் கொடுங்க. எனக்கு ஓபியில் பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நான் இப்போ வந்துடுறேன். அப்பா, ஐ வில் பி பேக். ஆ, ஓகே, ப்ளீஸ் டேக் கேர் சிஸ்டர். பார்த்துக்கோங்க சார். இதாரு. தேங்க்யூ. ஓகே. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நான் தான் சார் ஆன் த ஸ்பாட்டில் கால் பண்ணி உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது. உட்காருப்பா. உன் பேர் என்னப்பா? என் பேர் ரவி சார். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இப்போ பரவாயில்ல தம்பி. சாரி சார், அந்த டைமில் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியிருந்தது, அதனால தான் வர முடியல. எல்லாரும் பிஸி, அவங்க அங்கே வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற காலத்தில் 108 கால் பண்ணி என் உயிரை காப்பாற்றியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், வாமா. இது என் பொண்ணு சரியோ? மூக்குக்கு மேல கோவம் வரும். என் மேல கூட கோவப்பட்டாங்க. Are you Ravi? ஆமா. I'm so sorry. It's okay. No worry about it. Fine. நெல்ல. என்னது இது? தோசை 35, 3 முட்டை தோசை, பூஸ்ட். அம்மா, சாப்பிட்டதுக்கு வீட்டுக்குள்ளே பில் தரீங்களா? இருங்க பாத்துக்கறேன். அம்மா, நாளைல இருந்து நான் இந்த வீட்ல சாப்பிட மாட்டேன். ஹோட்டல்ல சாப்பிட்டா ஜிஎஸ்டி பில் எல்லாம் சேர்ந்து 300 ஆகும். என்னங்கப்பா நீங்க? என்ன என்ன பண்ண சொல்ற? ஏதாவது வேலைக்கு போடானா போக மாட்டேங்கிற. சரி, ஏன் ஆபீஸ்ல வேலை செய்யடானா அதுவும் செய்ய மாட்டேங்கிற. அதுக்குதான் இதெல்லாம். நீங்க அப்பாதானா? இல்லடா, பிசினஸ் மேன். அப்படின்னா எனக்கு பதிலா நீங்க மிஷினை பெற்றுக்கணும். சாரிடா, கடவுள் எனக்கு அந்த ஆப்ஷன் தரல. உன் கூட தான் படிச்சான், அந்த ரவிக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா உனக்கு அவங்க அப்பா புத்திசாலிங்கிறதுனால உனக்கு வேலை கிடைச்சு. அப்படின்னா எனக்கு புத்தி இல்லாம தான் நான் இவ்வளவு சம்பாதிச்சனா? நான் சொல்றது புத்திசாலி தானத்தை பத்தி, திருட்டு புத்திய பத்தி கிடையாது. டேய், எனக்கு திருட்டு புத்தியா? என்னங்க நீங்க? கொஞ்சம் உள்ள போறியா? என் மேல கோவத்திலயாவது அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போவான். அவன் சொன்னது கரெக்ட் தான். என்ன, உங்க புத்தி திருட்டு புத்தி தான். அடி, முதல்ல காதுல இருக்க பென்சில் எடுங்க. பழசெல்லாம் ஞாபகம் வருது. பாரே, பேப்பர் வாங்குறது, பிளாஸ்டிக் வாங்குறது. முடியவே முடியாதுயா. உன்னோட இஷ்டப்படி எல்லாம் ஆறதுக்கு நான் அவனும் இழிச்ச பயம் கிடையாது. அதுக்கு வேற ஆள பாரியா. வளவலன்னு பேசாத. ஹாய் அங்கிள். ஆமா சனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். அப்பா எப்படி இருக்காரு? அவர் நல்லா தான் இருக்காரு. காஃபி டீ டிஃபன் சாப்பிடுறியா? இல்லங்க அங்கிள், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். என் பையனை கொஞ்சம் திருத்த வழிய பாருப்பா. ஆல்ரெடி அதான் அங்கிள் பண்ணிட்டு இருக்கேன். அவன் உள்ளதா இருக்கா? அவரோட நீ சேர்ந்து போய் உட்காரு. போராசா. டேய், பெத்த மனசு பெத்து புள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல கரெக்டா இருக்கு. உங்க அப்பா எப்படி இவ்வளவு அமைதியா ரொம்ப நல்லவரா இருக்காரு. என்ன மரியாதை, என்ன அன்பு. சா, அந்த மாதிரி அப்பா எனக்கு இல்லைன்னு ஃபீல் ஆகுதுடா. சீரியஸாடா? நீ பார்த்தது ஒரு ஆங்கிள் தான்டா. இன்னொரு ஆங்கிள் காட்டுறவா. ஆங்கிளா? வாடா. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேங்கிற மாதிரி அந்த திருட்டு பைய சீனு இருக்கான்ல, அவனோட சேர்ந்து நம்ம பையனும் கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டு இருக்கான். என்ன பத்தியா? அவனை சொல்லி என்ன பண்றது? அவங்க அப்பாவை சொல்லணும். உள்ள எப்படி கெடுத்து வச்சிருக்கான் பாரு. ஏப்பா, காஃபி டீ டிஃபன் சாப்பிடறியான்னு கேட்டா பரவாயில்ல அங்கிள்ங்கிறான். இவனுக்கு என்ன உண்மையிலேயே கொடுக்க போற மாதிரி. ஓவர்டா. அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டா நல்லா இருக்காருங்கிறான். அவரு நல்லா இருந்தா நமக்கு என்ன, இல்ல ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்துறதா நமக்கு என்ன? நம்ம பையனை எப்படியாவது திருத்துப்பான்னு கேட்டா அந்த வேலையா தான் இருக்குங்கிறான். அவனே ஒரு உருப்படாதவன், அந்த உருப்படாதவன் நம்ம பையனை திருத்த போறானா? இப்படி அமைதியா இருந்து எப்படி அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லு. அவன் இப்படி கெட்டு போனதுக்கு காரணமே நீதான். நான் சொன்னது கரெக்டா? என்னடா இந்த கிளி கிளிக்கிறாரு. என்ன கேட்டு பாக்குறியா? வா. சாக்லேட் பாயா? அட,
எனக்கு தெரியும் அதான்டா டாக்ஸ் இல்லாம நீ சொல்லு நம்ம டாக்ஸோட சேர்த்து கொடுத்துருவோம். ஹோட்டல்ல சாப்பிட்டா ஜிஎஸ்டி பில்லோட 300 ரூபா ஆகும். நாங்கெல்லாம் பிடெக் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னடா ஷேர் மார்க்கெட் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு எம்பிஏ படிச்ச. உங்ககிட்ட ஷேர் மார்க்கெட்ல நல்ல நாலேஜ் இருக்கு. இதோ என் கிட்ட நிறைய காசு இருக்கு. சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு யோசிக்கலாம்ல. ராயல் ஃபேமிலி பில்ட் அப் குடுக்குறங்க அப்பாவே டீக்கே காசு கொடுக்க மாட்டாரு. இதுல போய் ஷேர்ஸ் கிர்ஸ்னு சொன்னா பைத்தியம் முடிச்ச நாய் மாதிரி கத்தவர். அப்புறம் அவ்வளவுதான். வீட்ல சாப்பிட்டதுக்கே எங்க அப்பா பில்லு கொடுத்தாரு. இதுல ஷேர் கிர்ஸ் சொன்னா எங்க அம்மாக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாரு. நம்ம ட்ரை பண்ணா தான தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாதுல. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். அந்த காலத்துல புதுசா கல்யாணம் ஆன எங்க அம்மா எவ்வளவு ஆசையோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போனாங்க. இப்போதானே வயிறு முட்டை சாப்பிட்டோம். அதுக்குள்ள பால் கொண்டு வந்திருக்க. எடுத்துக்கொண்டு போய் உள்ள வை. நாளைக்கு தயிருக்காகும். அண்ணாமலை ரஜினி மாதிரி நான் படிப்படியா முன்னேறி வந்திருக்கேன் தெரியுமா? அண்ணாமலையில ரஜினியா? இல்லங்க கமல். இல்ல ரஜினி. இல்லங்க அது கமல். இல்ல ரஜினி. கமல்னு சொல்றல்ல. அட அது ரஜினி. இல்ல கமல் தான். ரஜினி கமல் தான். சரி பெட் வச்சுக்கோமா. நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்றத நீ செய்யணும். சரி. இத பாத்தியா ட்ரங்க் பெட்டியில வச்சிருந்த அண்ணாமலை போஸ்டர். பாத்தியா? சாரிங்க. என்ன சாரி புரியலாம். நீ தோத்ததால நான் சொல்றதெல்லாம் செய்யணும். சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எதிர் வீட்டு நாராயண வீட்ல மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சு அந்த சம்பளத்துல என்ன நீ வாழ வைக்கணும். அதோட எங்க அம்மா வாழ்க்கை நாசமா போச்சு. அதோட நிறுத்தினாரா? மறுபடியும் பாருங்க. என்னடா புது வேலைக்காரி நல்லா வேலை செய்யறாளா? நல்லா தானே பாக்குறேன். எங்க நல்லா வேலை பாக்குறான்? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? வேலை செய்யல, வேலை செய்யற மாதிரி நடிக்கிறான். நல்ல வேலை வாங்குப்பா. தங்கச்சி கொஞ்சம் வேலை பாருமா. தங்கச்சி கொஞ்சம் வேலை பாருமான்னு சொன்ன செய்ய மாட்டாங்க. எப்படி சொல்லு நான் சொல்றேன். ஏய் ஒழுங்கா வேலைய பாரு. ஆக்சன் பத்தியா சொல்லு. ஏய் ஒழுங்கா வேலைய பாரு. அப்படி பட்டவரே எங்க அப்பா. டேய் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கடா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Shweta. Happy birthday to you. Thank you.
லைட் இங்க தானே வச்சேன், அங்க இருக்குமா? ஷிட், எங்க போச்சு? இப்ப நீ சொன்னது டாய்லெட்ல இருக்கு. வண்டி சாவியா இருந்தா அது என் கிட்ட இருக்கு. அப்பா தாங்கப்பா. தரமாட்டேன், தரவே முடியாது. அப்பா வண்டி இல்லாம வெளியே போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் சைக்கிள் மிதிச்சு பழைய பேப்பர் வித்து எவ்வளவும் சம்பாதிச்சேன். சரி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சைக்கிள் ஓட்டி வியாபாரம் பண்ணி இவ்வளோ சொத்து சம்பாதிப்பேன்னு கேரண்டி கிடையாது. ஒன்று பண்ணலாம், இந்த சொத்தெல்லாம் என் பேரில் எழுதுவீங்க, நீங்கள் சைக்கிள் ஓட்டி வியாபாரம் பண்ணுங்க, கேரண்டி இருக்கும்ல. ஆடி இப்படி முட்டாள்தனமா பேச விட்டுட்டு ஒழுங்கா நாளைக்கு ஆபீஸ் வந்து வேலையை பாது. முட்டாள்தனமா பேசாம நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து வேலையெல்லாம் கத்துக்கோ. எனக்கு நிஜமாவா? எனக்கு 10 லட்சம் தரீங்களா? என்னங்க நீங்க பையனுக்கு காசு குடுக்கிறது கூட அக்ரிமென்ட் போடுறீங்க? எதா இருந்தாலும் பிசினஸ்னா பிசினஸ் தான். என்ன சிரிக்கிறிய? நீ இந்த பத்திரத்தை வச்சு நீ என்ன புடுக்க போறன்னு தான நினைக்கிறேன். இதுல என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் தூண்டில மாட்டின மீன் மாதிரி, கூண்டில மாட்டின எலி மாதிரி ஆடுவேன். ஒரு வருஷத்துக்குள்ள நான் பணத்தை திருப்பி தரலனா எங்க அம்மாவுக்கு, அதாவது உங்க வைஃபுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீங்க தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இத நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். டேய், உன் கையில தான்டா என் வாழ்க்கையே இருக்கு. ஆமாண்டா, 25 வருஷமா என் முகம் பார்த்து அழுத்து போச்சு. என்னோட ரெண்டாவது கல்யாணம் உன் கையில தான்டா இருக்கு. இந்தா சிரிச்சபடியே கையில போடு. அப்படி பண்ணாதீங்கப்பா. போடுற. அந்த திருட்டு பையன் சீனு இருக்கானே, அவனை சொல்லணும். அவனோட சேர்ந்து நம்ம பையன் கெட்டு குடிச்சோர் ஆயிட்டு இருக்கான். அப்பா நல்லா இருக்காரா? அப்பா நல்லா இருக்காருன்னு கேட்டா நல்லா இருக்காருங்கிறான். அவர் நல்லா இருந்தா நமக்கு என்ன, இல்ல ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துறதா நமக்கு என்ன? ஏன்பா, காஃபி டீ டிஃபன் ஏதாவது சாப்பிடுறியா? 1 minute. காஃபி டீ டிஃபன் சாப்பிடுறியான்னு கேட்டா பரவாயில்ல அங்கிள்ங்கிறான். இவனுக்கு இன்னும் உண்மையிலே குடுக்கற மாதிரி. என் பையனை கொஞ்சம் எப்படியாவது திருத்துப்பா. அவனே ஒரு உருப்படாதவன், அந்த உருப்படாதவன் நம்ம பையனை திருத்த போறானா? அங்கிள் ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. சஷாங்க் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ரூம்ல தான் இருக்கான், போப்பா. ஓகே. ஹேய் சஷாங்க், சஷாங்க் ஏண்டா சீதட் என்னாச்சுடா? நம்ம ஷேர்ஸ் கண்டிப்பா ஏறும்டா.
தம்பி, இமிடியேட் எல்லாத்தையும் செல் பண்ணுங்க. செல்லா? சரிங்க சார். 10,000 பிளஸ். யெஸ். இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இது தேவையா? எவனாவது பார்த்தா பிளைண்ட் நினைக்கிறான். வாங்கடா போ. அதான் தெரியல. நம்மக்கார தான் பேபி. Will you join with me? Sorry, I'm with my friends. Okay. ஏன் நாங்களாம் செட் ஆக மாட்டோமா? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கணக்கு போட்டா மாசம் 3,00,000 ரூபாய். முதல்ல மூஞ்ச கண்ணாடில பாருடா. பாவம் மச்சானி. டேய், எனக்கு தெரியணும்டா. சொல்லுடா. நீ வீட்டுல நல்ல பையனா இருக்க, ஆபீஸ்ல நல்ல எம்ப்ளாயியா இருக்க, எங்க நல்ல ஃப்ரெண்டா இருக்க, அப்புறம் கேர்ள்ஸ்க்கு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்க. உன்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? அது இந்த 10,000 சசாங்க கிட்ட இல்லன்னு சொல்றாங்க. கரெக்ட். எதுவா இருந்தாலும் பிறக்கும் போதே கிடைக்கணும்டா. உங்களுக்கு எவ்வளவு தெரியாதுன்னா பாக்கிறதுக்கு வேற எல்லாரும் பல்கா வேற இருக்கீங்க. கோவம் வர்றது மனுஷனோட இயல்புதான். ஒரு அடியும் நடிச்சுக்கோங்க, இல்ல ரெண்டு குத்து கூட விடுங்க. உங்களுக்கு மனசாரலன்னு வைங்களா, இன்னொரு ரவுண்ட் கூட போங்க. என்னடா இவன், யாரா இவன், காமெடி பேஸ் மாதிரி பிஹேவ் பண்றான். நாயே, அப்ப ஏதோ ரொம்ப ஓவரா பண்ணியாடா. முடிஞ்ச கெப்பாடி அடி. சீரியஸா வாணா? 10,000 சம்பாரிச்சா பெரிய இவனா நீ? அத வச்சு உன் ஹாஸ்பிடல் பில் கட்டோ. என்னடா அடிச்சிட்டு இருக்கானுங்க. அடி மச்சான், ஏதாவது பண்ணடா. ஏய் சசாங், அவன் உங்க அப்பா மாதிரி பேசுறான்டா. என்ன பெரிய புடுங்கியாடா? பெத்தவங்க பேச்ச கேட்காதவங்க உருட்டதா சரித்திரமே கிடையாதுடா. நாசமா தாண்டா போவாங்க. அடிங்க கப்பல மாதிரி நீ பேசுற. டேய், இந்த ஃபைட் சீன் முடிய ரொம்ப நேரம் ஆகும் போல. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் சூரன் போட. ஏய், புடிங்கின் வேணும்னே சொல்லுங்க. தெரியாம பேசுறியா? நல்லா இருக்கணும். என்னடா சாப்பிட்டேன்? உங்களால அடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் அவடிச்ச திரும்ப ஆடுறா. ஏன் சாப்பிட என்ன கடிச்ச? இதோ நீயே சாப்பிடு. அங்க சண்டை போயிட்டு இருக்க, இங்க பண்ணிட்டு இருக்க. உங்களால் நாய் அடிக்கிற மாதிரி என்ன அடிக்கிறானா? போட, நான் போக மாட்டேன், போக மாட்டேன். மறுபடியும் நீயா? திருப்பி உங்களால் தானே அடிச்சான். அப்படின்னா திரும்ப அவங்கிட்டே போக வேண்டியதானே. ஹலோ அங்கு. என்னப்பா, என்ன நடந்துச்சு? சின்ன பைக் ஆக்சிடென்ட் அங்கு. சரியோ? இப்ப உண்மையை சொல்லு. சாரி. It's not a problem. Anna, நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா? ஆம்பளனா சரக்கு அடிக்கணும், சண்டை போறணும். இதா இவன மாதிரி அடி வாங்கிட்டு வந்து நிக்கணும். டேய், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. Why? நீ சொல்ல. சசாங்க், சீனு உங்க அப்பா மாதிரியே பேசுறான் பாரு.
என்ன இதெல்லாம்? இட்ஸ் அ டாப் சீக்ரெட். ஆ ரவி, ஒரு சின்ன ஹெல்ப். நாளைக்கு ஹாஸ்பிடல்ல நிறைய வர்க் இருக்கு. அப்பாவை நீ பேங்க் கூட்டிட்டு போக முடியுமா? ஷூர், நாட் எ ப்ராப்ளம். தேங்க் யூ. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ரவி. அங்கிள், பேங்க் போகணும்னு சொன்னீங்களே, போலாமா? பேங்க் போறது போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. சரியா இன்டிமேட் பண்ணலையா? தெரியாது அங்கிள். இட்ஸ் ஓகே. அங்கிள். என்ன ரவி? எனக்கு 1 lakh சேலரி வருது மந்த்லி. எங்கள் வீட்டில் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா தான் இருக்கோம். எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர் அங்கிள், ஒரு 6 months ரிட்டையர் ஆயிடுவார். ஒரே ஒரு பர்சனல் லோன் இருந்துச்சு, அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ சொந்தமாக ஒரு வீடு கூட கட்டிட்டு இருக்காங்க அங்கிள். இதையெல்லாம் எங்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறவே? உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அங்கிள். நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் வைக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் தெரியாது அங்கிள். நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லலன்னு விட்டுட்டேன். பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சு போச்சுனாலே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம ஓடி போற இந்த காலத்துல உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அவ அப்பா கிட்டயே வந்து கேக்குற மரியாதை இருக்கு. நான் எப்படி தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டான். நீ போய் சரியு கிட்ட பேசு. உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல ரவி. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ வெரி மச். ஓகே ரவி. ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? சாஃப்ட்வேருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நமக்கு எதுக்கு சார் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம்? நமக்கு தெரியாத பிசினஸ்ல கம்பெனி கேபிட்டல் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணுமா சார்? சார், இங்க நம்ம கம்பெனியை நம்பி ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நம்ம குடும்பத்தை யார் சார் காப்பாத்துவாங்க? We are voting against this proposal. இந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். அப்படி இல்லாம ஒருவேளை நீங்க இல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் இங்க இருந்து பிரசாத் சார், ப்ளீஸ் சிட் டவுன். நீங்கள்லாம் சம்மதிக்காமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன், செய்யவும் முடியாது. உங்கள் எல்லாருனாலையும் தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். என்ன ரவி இது? தலைமுடின்னு நினைக்கிறேன் சார். ஒன்று தானே இருக்குது? முதல்ல நானும் ஒருத்தந்தான் ரவி. இப்போ நாடு ஃபுல்லாக தெரியல, இதுவும் அப்படி தான். எல்லாத்தையும் மாற்றிடும் ரவி. இப்போவே எல்லாத்தையும் சாதிக்கணும். ரவி சார், போர்ட் மெம்பர்ஸ் என்ன நம்பி வந்தாங்களா இல்லை அவங்கள நம்பி நான் வந்தேனா? அவங்க தான் சார் உங்களை நம்பி வந்தாங்க. அப்படின்னா சிஎம் கிட்டத்தை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். ஹே காய்ஸ், வாட்ஸ் ஹேப்பனிங்? ஹே ப்ரோ, வந்துட்டீங்களா? ஹாய். வாங்க சார், வாங்க வாங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஏ லவ் ஸ்டோரி. சொல்லு சொல்லு சொல்லு. என்னோட மந்த்லி சாலரி 1 lakh. எங்க வீட்டுல நான், அம்மா, அப்பா மட்டும் தான் இருக்கோம். அப்பா டீச்சர், இன்னும் 6 months ரிட்டையர்மெண்ட். எங்க போறேன்? உட்காருங்க உட்காருங்க உட்காரு ப்ரோ. கீப் யுவர் ஃபோன் இன் சைலன்ட். ஒரே ஒரு லோன் இருந்தது, கிளியர் பண்ணிட்டேன். இப்ப நான் எங்களுக்காக ஆசை ஆசையா ஒரு அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் லவ் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நீ என்னடானா அவன் அப்பா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். ரவி, எனக்கு உன்ன விட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. எனக்கு எம்எஸ் பண்ணனும்னு ஆசை. அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே இருந்ததுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட். சூப்பர்ரா. ஓ,
அச்சோ கடவுளே, இது என்ன வில்லேஜா கார்பேஜா? என்னடா இது இவ்வளவு கூப்பையா இருக்கு பண்ற? டேய் டேய், இப்படி பண்ணி மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வில்லேஜ் நீயே கிளீன் பண்ணலாம் இல்லடா? டெய்லி நியூஸ் பேப்பர்ல பாக்குறல, உங்கள மாதிரி யாருன்னா வருவாங்கன்னு, அதான் வந்துட்டீங்கல்ல, கிளீன் பண்ணுங்க, போங்க 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 சார். வில்லேஜ் மட்டும் இல்ல, இவ்வளவு கார்பேஜ் தான் இருக்கா? செக் காதலுக்கு மரியாதை பண்ணலாம் பார்த்தா ஏன் மரியாதை போயிடும் போல இருக்கு. அம்மாடியோ, ஆடி கார்ல போனவே இப்ப ஆட்டோ கார்ல போயிட்டு இருக்க. என்னடா இது? மாமா, இந்த சின்ன விஷயத்துல சாரி சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்தாதடா. மாமா, அந்த ரெண்டு டேரி மில்க்ல ஒண்ணு எனக்கு செட் பண்ணி விட்டு உன் பாவத்தை கழிச்சுக்கடா. ஐ அம் கமிங் பேபி. எனக்கு வேற வேலையே இல்லையாடா. என்ன பாத்துக்கிட்டே இரு, எனக்காவது ஒரு நாள் பொண்ணு கிட்ட சம்மடி வாங்க போறான். அன்னைக்கு கடவுள் தான் வந்து உன்னை காப்பாத்தணும். மாமா, என்ன சொல்லிட்டே நீ? லாஸ்டா சொன்னியே அந்த கடவுள் தான் வந்து என்னை காப்பாத்தணும்னு. நானா உனக்கு எவ்வளவு இஷ்டம்டா? ஏன்டா? டேய், நீ நிஜமா? உடு, எனக்கே தெரியும் உனக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். ஐ அம் சோ லக்கி. எனக்காக அந்த டாக்டர் டேரி மில்க் எனக்கு செட் பண்ண போறியாடா? நீ எங்க இங்க? நீ எங்க இங்க? Thank you doctor. It's okay. 1 week அப்புறமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தீங்கனா ட்ரெஸ்ஸிங் பண்ணிரலாம். அதனால என் ஃப்ரெண்ட் நல்லா பாத்து பண்ணா. நைஸ். Okay. Thank you very much. Okay, bye. Thank you. சீக்கிரமா போங்கப்பா போங்கம்மா. டேய், வாடா ஹாஸ்பிடலுக்கு போலாம். எதுக்குடா? Come on my bulbul. Star nari danda. Yippo nanga rich. Hey, thiruda.
திரும்புடா. அந்த கையை கொடுங்க சார். இந்த கையில எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? கை கொடுத்த மட்டும் சாஃப்ட்வேருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் எப்படி சார் செட் ஆகும்? உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறதானா நாங்க போர்டு மெம்பர்ஸ் எதுக்கு? அன்னைக்கு நாங்க வேணும்னு சொன்னப்ப நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பண்ணா என்ன சார் அர்த்தம்? எங்களை பார்த்தா என்ன டமி பீஸ் மாதிரி தெரியுதா? ஆசைப்படுறதே தப்பே இல்லை, நீங்க அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறீங்க, அதனாலதான் நாங்க ரிசைன் பண்றோம். ட்ரூடெக் கம்பெனி நம்ம நாட்டிலேயே ரொம்ப பிரஸ்டீஜியஸ் கம்பெனி. அப்படி ஒரு பெரிய கம்பெனியோட போர்ட் டைரக்டரா இருக்கிற நீங்க எதுக்காக ரிசைன் பண்ணீங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கம்பெனி டைரக்டர்ஸ கன்சல்ட் பண்ணாம, அட்லீஸ்ட் ஒபினியன் கூட கேட்காம கம்பெனி கேபிட்டல் மொத்தத்தையும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இந்த கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் நாகராஜ். அதனால நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டோம் சார். இது ஒரு எம்என்சி கம்பெனி, சடனா நீங்க ரிசைன் பண்றதுனால கம்பெனி ஷேர் எல்லாம் லாஸ் ஆகும்ல? உங்க கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதை பத்தி நீங்க யோசிக்கலையா? எங்களையும் எங்க கருத்துக்களையும் மதிக்காத கம்பெனிய நாங்க எதுக்காக மதிக்கணும்? அப்ப எம்ப்ளாயியோட நிலைமை என்ன? அது எங்க கையில இல்ல. See, we already resigned and now we are no more a part of this company. என்னடா அது? பெரிய கம்பெனிஸ் பத்தி ரூமர்ஸ் வரது சகஜம்தான்டா. நம்ம எத்தனை கம்பெனிஸ் பாத்துருக்கோம் அந்த மாதிரி. இப்படிதான் இருக்கும். அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேற ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே எல்லாம் நார்மல் ஆயிடும்டா. அதுவும் இல்லாம நம்ம ரவி ஸ்வேதா ஒர்க் பண்ற கம்பெனிடா, ஐஎஸ்ஐ மார்க் மாதிரி. ஒன்று பண்ணலாம்டா, நம்ம கிட்ட இப்போ 10 லட்சம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 5 லட்சத்தை தனியாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். என்னோட யூகம் கரெக்டாக இருந்தா கரெக்டாக 2 நாள் காசு நம்ம கிட்ட வந்துடும். உலகத்துல உன்ன மாதிரி பைத்தியக்காரன் எவனும் இருக்க மாட்டான்டா. பசியில நிக்கிறவன் எதிர்க்க கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா பா 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 2 இட்லி வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ என்னடா கேப்ப, சிக்கன் பிரியாணியா? மொத்த ஹோட்டலே கேட்கணுங்கிறேன். இப்போ கடவுள் நம்ம கஷ்டப்படுறோன்னு 10 லட்சம் தரப்ப மறுபடியும் ஏன்டா 5 லட்சம் கேக்குற? அங்க பாரு. வாங்குங்க தம்பிங்களா, வாங்குங்க, வாங்கி உங்க வாழ்க்கைய வசந்தமாக்கிக்க. காய வாங்கினா அது பழமாகும், ஷேர வாங்கினா அது பணமாகும். வாங்குங்கப்பா, வாங்குங்க. புல்லாங்குழல்ல இருந்து சங்கீதம் வர்ற மாதிரி ஷேர்ல இருந்து பணம் வரும். வாங்குங்கப்பா, வாங்குங்க. வாங்கின எல்லாருக்குமே பணம் கிடைச்ச மாதிரி தான் சொல்றேன்ல. மொத்தத்தையும் போடு. 10 லட்சம்டா கூடுறா. ஒரு வாட்டி யோசிச்சுக்கூடா சொன்னது. சரி, 10 லட்சத்தை ட்ரூடெக்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஷூர் சார். போட்டாச்சு. ஓகேவா? பாத்துலாம் என்ன. ஹலோ அங்கிள், இந்த மந்த் சாலரி இன்னும் வரல, வந்தவனே கொடுத்துறேன். சீக்கிரம் கொடுத்துருங்க. சரி அங்கிள். சார், உங்க வீட்டோட இஎம்ஐ பேலன்ஸ் இருக்கு. சாலரி இன்னும் வரல, இன்னும் ஒரு 2 நாள்ல கொடுத்துறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சுடா? சாலரி இன்னும் போடல. சேம் ப்ராப்ளம். ஹலோ. ஹலோ சார், இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க இஎம்ஐ கட்டலனா நாங்க தேர்ட் பார்ட்டி வச்சு டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஹலோ. இதுக்கு ஒண்ணும் பொருத்தம் இல்ல. காசே வாங்கின மட்டும் பத்தாது, கரெக்ட் டைம்ல வட்டியை சேர்த்து கொடுக்கணும்ல. நீ சம்பாதிக்கிற நம்பிதானே நீங்க பணத்தை கொடுத்தேன். மரியாதையா வட்டியை கட்டிக்கு மானத்தை காப்பாத்திக்கங்க, இல்லனா அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. என்ன என்ன கஷ்டப்படுத்துறப்பா? டேய், ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை.
இங்க பாரு, கடவுள் கஷ்டத்தோடையே சேர்த்து தைரியத்தையும் தருவாரு. கஷ்டத்தை மட்டும் பாக்குறவன் தோத்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருவான், ஆனா தைரியமா எதிர்க்கிறவன் ஜெயிச்சிருவான். என் பையன் தைரியசாலின்னு நான் நம்புறேன். சரிங்க சார். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கிடைக்க வேண்டிய பிரஸ்டீஜியஸ் அவார்ட் கிடைக்கணுன்றதுக்காக என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தால் கூட அதை நான் வெளியில் காட்டிக்காம இருந்தேன். இப்போ நிலைமை கையை மீறி போயிடுச்சு. என் பிஸ்னஸ் சூழ்நிலை இப்போ புலிவால் பிடிச்ச கதை மாதிரி ஆயிடுச்சு. சாரி எம்ப்ளாயீஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், our company is under crisis. Shit. True Tech chairman Nagaraj kurta sudden statement ku share market down a irukku. Ore nimishathila share value 10 rupees a irukku. Idinala anda company oda workers la romba madalichirukanga. Enga appa kitta romba over a pesiten. Enga amma ku divorce da. Adha varam per. Anda nai thana enak share vaangi kudichu. Hey, dechiru vidra. Edra. Yaara ungala anda share vaanga sonnadhu? Sorry sir. Ava edho tension la appadi pannita. முதல்ல அவனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. அடேங்க இல்ல, தப்பு நம்ம மேல வச்சிட்டு அவனே ஏண்டா கத்துற நீ? நம்ம தப்பா, மொத்த பணமும் போயிச்சு, இப்ப என்ன பண்றது? நான் தப்பா 5 லட்சம் போதும்னு சொன்னல்ல? நான் சொன்னா ஓம் புத்தி எங்கடா போச்சு? திரும்ப திரும்ப கேட்டல்லடா. ஆமா நானா அப்படி தான் சொல்வேன். ஏனா காசு நான் கொடுத்தல, அப்படி தான் பேசுவே நீ? என்னடா ஏ காசு காசு திருப்பி பேசுற? ஏ சட்டி பிடிச்சிட்டல்ல ரவி? ஏய் போடா ரவி, அமைதியா இரு. மொத்தமா போச்சு, சொன்னா கேட்டாதானே? பொண்ணு தேட வேண்டியதா எனக்கு? கொஞ்சம் தப்ப இருக்க. எங்க பசங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணவங்களை விட்டுட்டு எங்களை வந்து அடிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? பெரிய போராட்டமாக கொழிந்து விட்டு எரியும் ட்ரூ டெக் ஸ்கேம். கம்பெனி மூடப்பட்டதால அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் நடுத்தெருக்கு வந்துட்டாங்க. யாருங்க நீங்க? சொல்லாம உள்ள வரீங்க? ஹோம் லோன் ரெக்கவரி டீம். ஓ சார் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 months கண்டிப்பா கட்டிடுவோம். ப்ளீஸ் லோன் கட்ட வழி இல்லனா எதுக்கு லோன் வாங்கணும்? எதுக்கு இந்த வீட்டை கட்டணும்? ஒழுங்கா தானே சார் நாங்க லோன் கட்டிட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்ப கட்ட முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. பேங்க் ரூல்ஸ் ஒத்துக்காது. நம்ம போடுறதுதான் சார், இப்படியும் கட்ட தானே போறோம். டைம் கேக்குறதுல என்ன சார் தப்பு இருக்கு? முடியாதுன்னு சொல்றேன்ல, டேய் ஃபர்ஸ்ட் பூட்டு போட்டு சீல் போடுறா, அப்பதான் வலிக்கு வருவாங்க. இவங்க யாருப்பா? ஹோம் லோன்ரா? டோன்ட் பாதர், நான் பேசிக்கிறேன். மிடில் கிளாஸ்னா கால் தரையில இருக்கணும், ஆகாசத்துல பறக்கணும் நினைச்சா இப்படிதான் ஆகும். கரெக்ட் தான் சார், நீங்க சொல்ற மிடில் கிளாஸால தரையில நிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு. வானத்திலயும் பறக்க முடியாது, இப்படி இடையில இருந்துதான் அல்லாடணும் நாங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் எங்க ரூல்ஸ் ஒத்துக்காது. ரூல்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்களா சார்?
நாங்க ஓட்டு போட்டு அவர் சிஎம்ஐ அவர் ஸ்கேம் பண்ணா அவருக்கு நீங்க தாராளமா டைம் கொடுப்பீங்க. நீங்க இறங்க பண்ணுங்க. ஆனா அதுவே ஓட்டு போட்ட நாங்க வந்து டைம் கேட்டா டைம் கொடுக்க மாட்டீங்க. என்ன சார் உங்க ரூல்ஸ்? இவங்க கூட அவன் ஏதாச்சும் ஒரு பண்ணணும்டா. இப்படி ஜனங்களை ஜந்து மாதிரி பாக்குற அவன ஒரே ஒரு வாட்டியோ செருப்பால் அடிச்சு செத்து போயிடணும்டா. இது எல்லாம் சினிமாவில் வேணா பார்க்க நல்லா இருக்கும்டா, ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாது. அப்படின்னா அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? ஏன் வந்த லட்சக்கணக்கான மக்கள்ல நாமளும் ஒருத்தங்க அவ்வளோதான்டா. ரொம்ப அறிவாளியாக பேசுறதா நினைப்பா? அறிவாளி இல்லைடா, நிஜத்தை சொல்கிறேன். சொசைட்டியில் அவனுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. விட்டுறா, விட்டுடலாம்டா, விட்டுடலாம். உங்க அப்பாவே செத்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை கண்டுக்காம விட்டுடலாம். ஓகே, அவன் ஒருத்தனால ஸ்வேதாவோட ஃபேமிலி மொத்தமா நாசமா போனாலும் பரவாயில்ல, அவனை விட்டுலாம். நாங்கள யாரு பேரு ஃப்ரெண்ட்ஸ் தானே, இந்த மாதிரி 1000 ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்களே, விட்டுலாம் விட்டுலாம். என்ன பேசுறன்னு புரியுதா உனக்கு? அவன் கரெக்டா தானடா பேசுறான். டேய், அவன் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்க, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு. ஆமாண்டா, நான் முட்டாள்தனமா தான் பேசுறேன், நீங்கள ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். அட்டை, இந்த அப்பா வேற நிம்மதியா இருக்கணும். மாட்டா, இந்த ரவியோட லைஃப்ல அவன் மட்டும் தான் இருக்கா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் லைஃப்ல வேற யாருமே இல்ல, நாங்களும் தான். டேய், 2 வருஷமா அவன் கம்பெனியில வேலை பார்க்கறேன்னு அவனை பார்த்தது கூட கிடையாது. இப்ப ஃப்ராடு பண்ண அவனை பிடிக்க முடியும் தோணலடா. ஏன் பிடிக்க முடியாது? ஏண்டா முடியாது? இப்படி ஜனங்களோட பணத்தை ஏமாத்தி பிழைக்கிற அவனே போய் டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான்னா அவன் பேச்ச கேட்டு ஜனங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு திருடு அவனாலே எவ்வளவு பண்ண முடியும் போது நம்மளால எவ்வளவு பண்ண முடியும்? அவன் இப்ப போய் ஹாஸ்பிட்டல போய் சேர்ந்துருவான்டா, அப்புறம் எல்லாம் ஸ்மாஷ் தான். எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னா தாண்டா ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆனா அவதுக்கு போறான் தெரியுமா? ஜாலி என்ஜாய் பண்ண போறான்டா. அவன் ஒருத்தனால ஸ்வேதாவோட ஃபேமிலி மொத்தமா நாசமா போனாலும் பரவாயில்ல, அவனை விட்டுலாம். நாங்கள யாரு பேரு ஃப்ரெண்ட்ஸ் தானே, இந்த மாதிரி 1000 ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்களே, விட்டுலாம். உங்க அப்பாவே செத்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை கண்டுக்காம விட்டுலாம். ஓகே, உங்க அப்பாவே செத்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை கண்டுக்காம விட்டுலாம். ஓகே, கடவுள் கஷ்டத்தோடயே சேர்த்து தைரியத்தையும் தருவார். கஷ்டத்தை மட்டும் பார்க்குறவன் தோத்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருவான், ஆனால் தைரியமாக எதிர்க்கிறவன் ஜெயிச்சிருவான். என் பையன் தைரியசாலின்னு நான் நம்புறேன். ட்ரூடெக் கேஸ்ல ஒரு புதிய திருப்பம். அந்த கம்பெனியோட சேர்மன் டிஜிபி ஆபீஸ்ல சரண்டர் ஆக போறதா ஒரு திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கும்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல எத்தனை திருப்பு முனைகள் இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும். இன்று காலை ட்ரூடெக் சேர்மன் நாகராஜ் டிஜிபி ஆபீஸில் சரண்டர் ஆனார். ஆனால் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். இது பற்றிய விரிவான தகவலை எங்கள் நிருபர் ஜெகதீஷ் கூறுவார். ராஜுவை இப்பதான் ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்க. அவரோட ஹெல்த் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் ஹாஸ்பிடல் போவாரா மாட்டாரான்னு ரொம்ப டவுட்டா இருக்கு சுரேகா. அவனை கிட்னாப் பண்ணலடா. அவன் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஹாஸ்பிடல் போகணும்னா நம்மள தாண்டி தான் போகணும். ஆனா அவனும் எப்படி கடத்துறது? டேய், அந்த பைக்ல வரவனை பாரு, உங்க அப்பா மாதிரி இல்ல. டேய், வேலை வெட்டி இல்லாத உருப்படாதவனை தண்ட சோறு. உன்னாலதான் என் வாழ்க்கை உருப்படாம போச்சு. Oh!
சீக்கிரம் சீக்கிரம் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. அம்மா பாஸ் போங்க. ஏய் ஏய் போடா. டேய் ரவி, பின்னாடி டிஜிபி நம்ம ஃபாலோ பண்றாரா? டேய் எங்கடா போற? டேய் மூடிட்டு உட்காருங்கடா. நடந்துட்டு ஏண்டா டேய், இந்த பாட்டுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மொட்டை தலையில ஆணி அடிச்சிருவோம் பாத்துக்க. இங்க பாருங்க, நாகராஜா யாராவது கடத்திட்டு போனாங்களா, இல்ல நீங்களே அந்த கடத்தலுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்களா? உங்க உப்பு தின்ன வளர்ந்த உடம்பு அந்த தப்ப நான் பண்ணுவேன். எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நாளைக்கு எனக்கு கண்டிப்பா நாகராஜ் என் முன்னாடி இருக்கணும். எஸ் சார். நான் யாருன்னு தெரிஞ்சுதான் கிட்னாப் பண்ணீங்களாடா? நான் யாருன்னு தெரியுமா? எனக்கும் சிஎம்க்கும் நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரியுமா? ரொம்ப நேரம் என்னையை மறைச்சு வைக்க முடியாது. அப்புறம் பொடி பசங்க நீங்க என் கால் தூசிக்கு தான்டா சமானமா இருப்பீங்க. தூசியா இருந்தாலும் உன்னை கிட்னாப் பண்ணது நாங்க தான்டா. நீ மிரட்டணும்னே பயப்படுறதுக்கு உனக்கு கீழே வேலை பார்க்கற எம்ப்ளாயி நினைச்சியாடா? சீனு, சீனிவாசன்டா. சாரி சார், அது சினிமாவை பார்த்து பார்த்து ஏதோ எமோஷனல் அப்படி பேசிட்டேன். ஏன் தப்பு எதுவுமே இல்லை சார், அந்த சினிமா ஹீரோஸ் தான், அவங்க மேலதான் எல்லாம் தப்பும். அவங்க ஸ்கிரீன்ல சேலஞ்ச் பண்ணுவாங்க, இப்ப பாருங்க நான் சேலஞ்ச் பண்ணி மாட்டிக்கிட்டேன். யாரா நீங்க? நல்ல கம்பெனிஸ்ல இருந்து ஆஃபர் வந்தோம், நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த கம்பெனின்னு உன் ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்தோம் பாத்தியா? அந்த முட்டல் நான் தாண்டா. உன்னோட கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினதுக்கு எங்களை நாசம் பண்ணிட்டியடா. டேய், அவன் அப்படி லுக்குறா, நீங்க எப்படி தைரியமா பேசுறீங்க? உனக்கு என்னடா பிரச்சனை சார்? அப்படி கோபமா பாக்காதீங்க சார். உங்க கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினதுனால எங்க அம்மாவோட வாழ்க்கை இப்ப அந்த இடத்துல நிக்குது சார். டேய், உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி என் ஷேர்ஸ் வாங்க சொன்னா, உன்னை என் கம்பெனியில சேருன்னு சொன்னா, இல்ல என் கம்பெனி ஷேர் வாங்குன்னு மிரட்டனா? ஒரு டைம் உன் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அது உன் கம்பெனி ஆகும்? அது எல்லாரோட சொத்து. அப்படி இருக்கும்போது எங்க பெர்மிஷன் இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாருடா? வந்து மாட்டிக்கிட்டல, இனி உன்னை சும்மா விட மாட்டோம். நீ உன் கூட வேறு போய் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வரோம். டேய், ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி டைலாக் பேசுனா என்னால நம்பாதீங்கடா. அவன் கட்ட ஊத்துட்டு வந்து என்ன ஏதாவது பண்ணிட்டா? ஹே, இது சினிமா கிடையாது, அப்படிலாம் தப்பிக்க முடியாது. நீ ரொம்ப பண்ணாத. ஏய் வாடா. அண்ணா, ரெண்டு ஃபுல் மீல்ஸ். டூ டெக் சேர்மன் நாகராஜ் கேஸ்ல தனிப்படா வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸ்டேட்டை விட்டு எங்கேயும் தப்பிச்சு போகாத அளவுக்கு செக் போஸ்ட் எல்லாமே அலாட் பண்ணியிருக்கோம். கடத்தினவங்க யாரா இருந்தாலும் அவங்கள கண்டிப்பா நாளைக்குள்ள பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டோம். டேய், அவனை விட்டுடலாமாடா. ஏண்டா உனக்கு விளையாட்ட போச்சா? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்னா வற்புறுத்தி கிட்னாப் பண்ண வச்சுட்டு ஏன் நம்ம மூணு பேர் மூஞ்ச பார்த்துட்டான்டா?
இப்ப அவனை விட்டா நம்மள எப்படா வாழ விடுமா? அவனை கொன்னுடலாமா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேடா, மறுபடியும் தப்பான முடிவு எடுக்கிறேன். இல்ல திருந்தவே மாட்டேடா. இங்க பார், பண்ணத பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணலான்றத பத்தி யோசிக்கலாம். வா. அப்படியே போட்டுடுவே சார். பொங்கல் அடிச்சா எங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? 10 லட்சம் சார். எங்க அம்மாவோட தலைக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடும் சார். 1 வருஷத்துல திரும்ப தரலன்னா எங்க அம்மாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு டாடி சொல்லிட்டாரு. நான் என்ன இல்லையானாவே இல்ல சம்மந்தாவா சார்? என்னையே இப்படி பாக்குறீங்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் இப்படி பண்றீங்க? ஷோல்டர் அறுக்குது, சொரிஞ்சு விட. உங்களுக்கு சொரிஞ்சு விடுறதுக்கா சார் கிட்னாப் பண்ணோம்? அப்ப கட்ட விட்டு நானே சொரிஞ்சுக்கிறேன். நல்லா இருக்குடா. யாரா சொன்ன உனக்கு டேலண்ட் இல்லைன்னு? நீ இதையே பிசினஸ் ஆ பண்ணு வை, 1 வருஷத்துக்குள்ள 10 லட்சம் ஈஸியா சம்பாதிச்சிடலாம். ஆஃப்டர் ஆல், 10 லட்சத்துக்காக என்னை சின்ன பசங்க நீங்க கடத்துனீங்கன்னு யோசிக்கிறப்ப என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குடா. நான் என்ன அவ்வளோ சீப்பாடா? ஏய், உங்களுக்கு பணம் தானடா வேணும். என் பாக்கெட்டில் செக் புக் இருக்கேடு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எழுதிக்கோ. நிஜமாவா சார்? நிஜமா தான்டா. சார் பென் வேணும், இஃப் யூ டோன்ட் மைண்ட். எவ்வளோ எழுதிட்டு சார்? எவ்வளோ கோடி வேணுமோ எழுதிட்டு. ரவிக்கு, சசாங்க்கு, ஸ்வேதாக்கு, எனக்கு ஒரு 6-7 கோடி எழுதிக்கிட்டுமா சார்? இப்போ கூட கிளாரிட்டி இல்லைல்ல. 6 கோடி எழுதிக்கிறேன் சார். எழுதிக்கோ. எவன்டா உனக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுத்தது? யூஸ் பண்ணிக்கோங்கடா, யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன நல்லா யூஸ் பண்ணி முன்னுக்கு வாங்கடா. சந்தானம்னு ஒரு பாம்பரு கணக்கு புலி சார். வேணா மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன், ஏன் கேக்குறீங்க? உன்ன மாதிரி முட்டாளெல்லாம் தயாரிச்சு என் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பிச்சா கம்பெனியை மூடாம என்னடா பண்ண முடியும்? என்னாச்சு சார்? இன்னும் 3 0 ஆட் பண்றா. ஜீரோக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லுவாங்களே சார். அது ஒரு நம்பருக்கு முன்னாடி வந்தா, பின்னாடி இருந்தா வேல்யூ இருக்கடா முட்டா பயல. நீங்க கூட கணக்குல புலிதான் சார், உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம் போல இருக்கே. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். சார் வேற எங்க சுரிஞ்சுட்டுன்னு சொல்லுங்க. வேண்டாம், கட் அவுத்து விட்டா. ஐயோ சார், இதுல என்ன இருக்கு சார்? நீங்க எவ்வளவு நல்லவரு, கட் அவுத்து விடாம இருப்பானா? இருங்க சார். சீனு, எங்கடா இவனுங்க? சீனு, டேய் அங்கே உள்ள எங்கெல்லாம் போயிட்டா? சீனு பைசா வச்சு பைசா பேசு,
அசந்து போவேன் நானும் முன்னாலே. ஏய் ஏலத்துல ஒன்னை எடுத்து ராணி போல கூட்டி செல்வேனே. தங்கத்துல வீடு கட்டித்தான் உன்ன வச்சு எல்லா போட்டி போட்ட போட்டி போ. ராஜா நீயும் கெத்து, ராஜா நீயும் கெத்து, ராஜா நீயும் கெத்து, ராஜா நீயும் கெத்து. Come and give me hugs, come and give me hugs, come and give me hugs, come and give me. ஆப்பிள் கண்ணோ ரெண்டே பாத்து, ஆப்பிள் போனு குடுக்கும் ஊரு. ஜாக்வாக்காரு எனக்கு தந்து கனடையா போனா நடந்து. வைரத்துல வீடு கட்டவா, ரத்தினத்துல ரோடு போடவா, ஹை ஸ்பீடுல டிரைவ் பண்ணிதா, பேக் சீட்டுல அல்ல போட்டி போல போட்டி போ. ராஜா நீயும் கெத்து, ராஜா நீயும் கெத்து, கிளியே நானும் கெத்து, கிளியே நானும் கெத்து. ராஜா நீயும் கெத்து, ராஜா நீயும் கெத்து, ராஜா நீயும் கெத்து, ராஜா நீயும் கெத்து. ராஜானியும் கெத்து, ராஜானியும் கெத்து, ராஜானியும் கெத்து, ராஜானியும் கெத்து. ஆமாண்டா. டேய், அவன் வேணும் சொன்ன பல்ல உடைச்சிருவான் பாத்துக்கோ. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இப்படி அனாவசியமா கடத்திட்டேமாடா. அவன் நல்லவனும் தெரியுமாடா, எதை வச்சுடா சொல்ற? ஷோல்டர் இது சொரிஞ்சு விடு சொன்னாடா. சொரிஞ்ச ரெண்டாவது தடவை சொரிஞ்சு விடுறேன்னு சொன்ன. வேணா கட் அவுத்து விடு, நானே சொரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு. எவ்வளவு நல்ல மனுஷன்டா. பைத்தியம் பிடிச்சிருச்சாடா உனக்கு. அவன் எப்படி போன நமக்குறடா. செக்க பத்தியா, 6 கோடி, தலைக்கு 2 கோடின்னு நம்ம சந்தோஷமா வாழலாம். ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? அவன் எப்ப அவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணனா, அவன் சொத்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்கடா. இந்த செக் எடுத்துட்டு பேங்க் போனனு பேங்கர் மூஞ்சில குத்தி அனுப்புவான்டா. போனா போட்டு பாவனு சொரிஞ்சு விட்டேன், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானடா. அவன் எப்படி போயிருப்பான் எனக்கு தெரியும். வாங்கடா போய் பிடிக்கடா. சொரிஞ்சு விட்ட விசுவாசம் கூட இல்லாம என்னைய போலீஸ்ல மாட்டி விட பாத்தலடா. கட்டி போட்டா. நீங்க என்ன பெரிய இவனுங்களா? இப்ப வாங்க. என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? வா.
கஷ்டமா இருக்குடா. மூணு பேர் சேர்ந்து ஒரு பணத்தை தூக்குனா சந்தேகம் வராதா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய செத்தில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி. கொஞ்சம் வரீங்களா? நீங்க மூடுங்க, நான் இந்த பாத்துல மூத மாத்தேன். ஆமா பல்லக்க மூணு பேர் தூக்கி போறீங்க. பல்லவளக்கல பாடைய தூக்க. ஓ பாடையாது, அப்படியே இருந்தாலும் ரூல்ஸ் ரெகுலேஷன் பிரகாரம் நாலு பேர் தூக்கணும்ல. இப்ப மூணு பேர் மட்டும் ஆட்டிக்கிட்டு தூக்கிட்டு போறீங்க. அதுக்குதான் உங்களுக்கு கூப்பிட்டோம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு நானே. ஓ ஓகே, ஸ்டீம்லி சாரி. ஹலோ, என் பிளேஸ் என்கிட்ட கொடுங்கப்பா. தம்பி வரங்கட்டே. ஏய் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணி குட்டினா. குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்கள் என்னமோ பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க, ஆனால் மேலே செத்து கிடக்குறவன் ஊரெல்லாம் தின்னுட்டு செத்த மாதிரியே இருக்கானே. அதான் இவ்வளோ வெயிட்டாக இருக்கான். ஹலோ பிரதர், நீங்கள் மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னவா வேணும்? இப்போ செத்து கிடக்குறவன் உங்களுக்கு என்னவா வேணும்? ஓ மாமா, என்னப்பா சொல்கிற? நீங்கள் மூணு பேரும் பிரதர்ஸ்னா செத்தவன் எப்படி உங்கள் மூணு பேருக்கு வேறு வேறு முறையாக வரும் சொல்லுங்கள். இது அனத பொண்ணுடா, விட்டு போ மனசில், அதான் உறவு சொல்லி தூக்கிட்டு போகிறோம். நீங்கள் கிரேட் பிரதர்ஸ். இப்பவே இந்த போனதுக்கு நானும் சொந்தக்காரனாயிடுறேன். இதில் போனமாக கிடக்கிறவன் இனிமேல் எனக்கு மாமா. இவனை சூப்பராக எடுத்துடுவோம் வாங்க. டிஜிபி வராடா. வரட்டும்டா. கூலாக இருங்கடா, டென்ஷனாக வரீங்க. எனக்கு எதுக்குடா டென்ஷனு? நானே என் மாமன் போயிட்டானேங்கிற பாரத்தில் இருக்கேன். இப்போ நான் வெறும் மனபாரத்தில் இருக்கேன். பிரதர், பாரத்துக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியும்டா. உன் கூட வர்றது பாரம், டிஜிபி வர்றது பயம். திஸ் இஸ் நவ். அது பாரம்னா அது புத்திக்கு சம்மந்தப்பட்டது, பயம்னா வயிற்றுக்கு சம்மந்தப்பட்டது. கரெக்டு தான், பயமுடு. ப்ளீஸ், ஐ வாண்ட் கோட்டர். இந்த வச்சுக்கோ. சாரி, ஓன்லி 100, ஓன்லி கோட்டர். 1000 பத்து கோட்டர் வரும். அட கடவுளே, இவன் என்ன குடிகாரன் ஆக்கணும்னு பார்க்குறான். எனக்கு 100 போதும், ஒரு கோட்டருக்கு மட்டும் போதும். அதை மட்டும் கொடுப்பேன். வச்சுக்கோ. கார்ல இருந்து இறங்கி புணத்துக்கிட்ட வந்தீங்க, மறுபடியும் திரும்பி வரீங்க, ஏன் சார்? தினம் தினம் நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சவம்ன்றது கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. சவத்துக்கு பக்கத்துல நம்ம போனோம்னா நம்ம பாவங்கள் குறையும்னு சொல்லுவாங்க. நீ பேசாம வா. என்ன பிரதர், தூக்க முடியாம இங்க சொல்ற வழியில இருக்க, நீ இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குங்கிற. என்ன இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் ஏன் தூக்கிட்டு போறாங்க? தெரியல சார். சம்திங் இஸ் ராங். டர்ன். யூஸ் பண்ணிக்கங்கடா, என்ன யூஸ் பண்ணி நல்லா முன்னுக்கு வாங்கடா. டேய், அந்த வேமண்டி சந்தனம் ஊட்டி கிளம்பி போயிருப்பான். நம்ம வீட்டுக்கு கிளம்பி. யாராவது பணத்தை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்களா? இந்த பக்கம் போனாங்க. இந்த பக்கம் தான் சார் போனாங்க. அனாதையா வந்த என் மாமா இப்ப எங்க போன? என் மாமா வந்து இருக்க முடியாம போச்ச. என் மாமா, என் மாமா, என் மாமா, மாமா. உங்க கூட வந்தவங்களா எங்க? நானும் அதே தான் கேக்குறேன். அவங்க எங்க? குடிகாரன் தள்ளா இல்லாம தவிர கண்டவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல சார், டிஜிபி. இந்த சார் டிஜிபினா இவர் கேள்வி கேட்டா நான் சொல்ல மாட்டேன். டேய் மரியாதையா பேசுறா, அவங்க எங்க இருக்காங்க சொல்ல போறியா இல்லையா? ஒரு நிமிஷம், சாருக்கு தீந்து போச்சு, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு 100 கொடுத்தா நான் கோட்டர் வாங்கி குடிப்பேன். மறுபடியும் அதே தப்பு, அவங்க செஞ்ச தப்பே நீ இப்ப செய்யற. ஒரே ஒரு 100, ஒரே ஒரு கோட்டர். 100 குடியா? ஏ குடியா, சீக்கிரம்.
அப்படின்னு சார் சொல்றாரு. இப்ப உண்மையை சொல்ற, இப்ப உண்மையை சொல்லணும்னா போலீஸ் நீங்களா இல்ல நானா? உண்மையை சொல்லணும்னா என்னோட அன்பான மூணு தம்பிங்க கடவுள் கொடுத்த என்னோட மாமா போயிட்டாருன்னு நான் வேதனையில இருந்தா சொல்லுடா அப்படிம்பீங்களா சார்? நீங்க சீக்கிரம் போய் அவங்கள தேடி கண்டுபிடிங்க, அதுக்குள்ள நான் ஒரு கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு மட்டையாயிருந்தேன், என்ன மறந்துடுவல்ல. மாமா, இந்த வாட்டியாவது சரியான பார்ட்னரை செட் பண்ணுங்க. ஏண்டா கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவிய தூக்கி மனையில வைன்னு சொல்ற மாதிரி இந்த நேரத்துல உனக்கு பார்ட்னர் வேணுமாடா? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி, இல்லைன்னா நம்ம தலைதான் உருளும் சார். என்னையா மொட்டையா கெஸ்ட் வந்திருக்காங்களா? அதான் பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க. ஆமாங்க சார். உயிரே போனாலும் பரவாயில்ல, என் நேர்மை என்னன்னு வாசல்லயே அடி எடுத்து வைப்பேன். ஏய், உன் சேனல் டிஆர்பிக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா சார்? நீங்க முதல் ஹாஸ்பிட்டல் போங்க சார், நான் இவங்களை பாத்துக்கிறேன் சார். இதாண்ட அரசியல்ங்கிறது பிரசாதம் பொட்டல எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஹார்ட் போதும். வணக்கம் நாராயணன் அவர்களே, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? வாங்க சார், வீட்டுக்குள்ள போய் பேசுறேன். உங்க மரியாதையை கட்டி நான் இங்க வரலங்க. முத என்கிட்ட இருந்து வாங்கின காசை எப்ப தருவீங்க அதை சொல்லுங்க சார். கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார், அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பாக்குறேன். இந்த அறிவு கடன் வாங்குறப்ப இருந்திருக்கணும், எங்களுக்கு பணம் ஒண்ணும் மரத்துல காய்க்கல தான தர்மம் செய்யறதுக்கு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, இப்ப கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில இருக்கோம், அதனாலதான் கொஞ்சம் டைம் கேக்குறேன். உன்னை விட பிச்சைக்காரங்களே மேலியா, இருக்கிறத தின்னுக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம சத்தம் இல்லாம அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இன்னும் டைம் வேணும் கேக்குறிய, வெக்கமில்லையா உனக்கு? வர்ற ஒன்னாம் தேதி மட்டும் என் காசு என் கைக்கு வரலன்னு வச்சுக்கோ. வீட்டுல இருந்து எதை யார தூக்கிட்டு போகணும் எனக்கே தெரியாது. வாங்கயா போலாம். நாகராஜ் கம்பெனியால மச்சான், இந்த ஸ்வேதா வீடு தானே? அந்த கம்பெனில வேலை பாக்குற ஸ்வேதான்ற பொண்ணோட குடும்பம் மொத்தமாக சூசைட் பண்ணிருக்காங்க. ஸ்வேதா சூசைட் பண்றதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி அவ கைப்பட எழுதின கடிதம். என் அப்பாக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ரொம்ப தூரம்னு தெரியாம என் அப்பா நிறைய வியாபாரம் செஞ்சாரு, செஞ்ச வியாபாரம் எல்லாத்துலயும் நஷ்டம் தான். ஆனா நான் படிச்சு ட்ரூ டெக்ல எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா என் குடும்பத்துக்கு எம்எல்ஏ நம்பிக்கை வந்தது. எங்க கம்பெனி சேர்மன் நாகராஜ் சார் எங்களுக்கு தெய்வமா தெரிஞ்சாரு. ஏன்னா எனக்கு வந்த சேலரியில பாதிய வட்டிக்கு கட்டிட்டு மீதியை வச்சு குடும்பத்தை சந்தோஷமா நடத்திட்டு இருந்தோம். பாவம், என் அப்பா மாதிரியே என் சேர்மனுக்கும் என்ன கஷ்டம் வந்துச்சோ என்னமோ, அவரோட பிசினஸும் லாஸ் ஆயிடுச்சு, அதுல என்ன மாதிரி பல பேருக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கு மேல எங்களால கடனையும் கட்ட முடியல, குடும்பத்தையும் நடத்த முடியல. நாங்க சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தப்போ என் கண் முன்னால வந்தது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் அவங்க எனக்காக சொன்ன சமாதானமும் தான். நாங்க சாக போறோம், எங்களுக்கு வேற வழி தெரியல, அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அப்பவும் நீங்க எல்லாரும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கணும், அதான் என்னோட கடைசி ஆசை. எங்க சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. சாகப்புற கடைசி நேரத்தில் கூட அவன் அப்பா கீ குடவனை வச்சு பார்த்துருக்கானா? இப்படிப்பட்ட பொண்ணோட சாவுக்கு காரணம் ஆயிட்டி ஐயா. டேசினோ நீ இங்கே ஏறா. டே சஷாங்க், சஷாங்க் வர போலாம். ரொம்ப நல்ல பொண்ணுடாங்க ஸ்வேதா, உன்னால தான் செத்து போயிட்டேன். அவளை மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாடா. போடா. எங்க ஃப்ரெண்ட் எங்களுக்கு திரும்ப கொடு. நீ எங்க ஸ்வேதாவ கொண்டுட்டல, நீ தானே எங்க ஸ்வேதாவ கொன்ன. உன்னை நம்பி உன் கம்பெனியில சேர்ந்ததுக்கு ஸ்வேதாவ கொண்டுட்டல. இப்ப என்ன சொல்லுமோ சொல்லு, நான் கேக்குறேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் ஃப்ரெண்ட் வேணும் சொல்லு.
டேய் மச்சானே. மாமா, ஒரு அரசியல்வாதிக்கு ஹாஸ்பிட்டல விட சேஃப்டியான இடம் வேற எதுவுமே கிடையாது. ஆமா மாமா. குட் மார்னிங் சார். மார்னிங். கையில என்னது? பிரசாதம் சார், எடுத்துக்கிறீங்களா? என்ன ராஜா, எப்ப பார்த்தாலும் பிரசாதமும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்க? நான் ஹாஸ்பிடல் வந்த கேப்ல ஏதாவது மாஸ்டர் பிளான் போட்டியா? அந்த தைரியம் எனக்கு எங்க சார் இருக்கு? அப்ப தைரியம் இருந்துச்சுனா நீ செய்வியா? ஏண்டா மொட்ட மாட்ட, எடுத்துங்க சார். இனிமே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சார். டிவி ஆன் பண்ணு. சரிங்க சார். நாகராஜ் கம்பெனியால மேலும் ஒரு வீட்டில் சோகம். எத்தனை உயிர்கள் பறி போனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கூட கிடையாது. இத பாக்கும் போது இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மை என்றாவது ஒரு நாள் வெளியே வரும், அப்பொழுது அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கப்படும். உன் பிரசாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டதுக்கே இவ்வளவு பிரச்சனை. முழுசா சாப்பிட்டிருந்தா முக்காடு போட்டு போக வேண்டியதுதான். குட் மார்னிங் சார். இனிமே என்ன குட் மார்னிங், இவனோட பிரசாதத்தை சாப்பிட்டாலே பேட் மார்னிங் தான். என்னடா பாட்டு இது? லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு பண்றதா இருந்தா உன் மொட்டை மட்டும் ஏத்த மாதிரி பண்ணு. யார் பேசுறது? நான் நாகராஜ் பேசுறேன். சிஎம் கிட்ட போன் கொடுங்க சார். மீட்டிங்ல இங்க பாருங்க. நீங்க லைன்ல இருங்க. அந்த நாகராஜ் எங்க இருந்தாலும் அவன கொன்னாவது தூக்கிட்டு வாங்க. எஸ் சார். அந்த கிட்னாப்பர்ஸ் மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். தினதனோ என் உசுறு போகுது. ராஜி சார் லைன்ல இருக்க. ஐயோ, அட அம்மாவாசையில பிறந்தவனே. அப்ப இவ்வளவு நேரம் லைன்ல வெயிட் பண்ண சொன்னியா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. ஹலோ, என்னடா போன் கட் ஆயிருச்சு? ஏடா மறுபடியும் இந்த ராமாயணமா? முதல்ல ரிங்டோன மாத்தி தொலை, இல்லைன்னா உன கொன்னே போட்டுருவேன். டிஜிபி சார், அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி உடனே அந்த ராஜ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. எஸ் சார். முதல்ல நாம இங்கிருந்து கிளம்பணும். என்னாச்சு? இந்த லேண்ட்லைன்ல இருந்து சிஎம்க்கு போன் பண்ண, நம்பரை ட்ரேஸ் பண்ணி எப்ப வேணா இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரியவரே இங்க வாங்க. இந்த பிளாட் யாரோடது? விருமாண்டி சந்தானன்ற ப்ரொஃபஸரோட. வேற யார் இருக்காங்க? நேத்து சில பசங்க வந்தாங்க. அவங்களை அடையாளம் கட்ட முடியுமா? ஆ முடியும். சரி, கூட்டிட்டு வாங்க. நான் நினைச்சா ஓடி போயிருக்கலாம், ஆனா கணக்கு சரி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். டே, இப்படியே ஓடிட்டு இருந்தா மாட்டிப்போண்டா. ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். சார் சார், நான் அர்ஜென்ட்டா டிஜிபி சார் பார்க்கணும் சார். உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்றேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக என்ன யூஸ் பண்ண கூப்பிட்டுருக்காரு சார். அவர் எங்கன்னு நான் பார்க்கணும் சார். காட்டுங்க சார். இவர்தான் விருமாண்டி சந்தானம். ஐ அம் வெரி கிளாட் டு மீட் யூ சார். ஒரு கிட்னாப்பர் புடிக்கிறதுக்கு போராடுற உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. ஷூர் சார். உங்க நெய்பர் சொன்ன அடையாளத்தை வச்சு ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்த்து யாருன்னு எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க. வாட் அன் இன்டெலிஜென்ஸ் சார். கண்ணுக்கு தெரிஞ்ச மூணு சிங்கம் நீதி நேர்ம நியாயம்னா கண்ணுக்கு தெரியாத நாலாவது சிங்கம் நீங்க தான் சார். ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன எவ்வளவு யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கங்க சார். வாங்க. நீங்க நடக்கிறதே ஒரு லெஜண்ட் மாதிரி இருக்கு சார். நடங்க. எஸ் சார். ஆஹா.
சார் சார், நான் உங்களை அப்படியே படம் வரைவேன் சார். ஜஸ்ட் 100 ரூபாய் தான் சார். எதுக்கியா என் படத்தை நான் வரையணும்? அதான் கண்ணாடியில தினமும் என் முகத்தை 100 தடவை பாக்குறேன்ல. கண்ணாடி உடஞ்சு போங்க சார், ஆனா போட்டோ உடஞ்சு போகாதுல்ல சார். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், உங்களை அப்படியே ஒரு சிற்பம் சிற்பம் மாதிரி செதுக்கி காட்டுறேன் சார். அப்ப மறுபடியும் உயிர் கொடுக்க பிரம்மா வருவாரா? ஜோக்கியா சிரிப்பு வரல? வரல சார், ஒரு படம் வரைஞ்சா கண்டிப்பா சிரிப்பு வரும் சார். வேணாம்னு சொல்றேன்ல, போய வேலையை பாத்து சார். மரியாதையா கேக்குறேன், படம் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், என்ன படம் வரைய விடுவீங்களா விட மாட்டீங்களா சொல்லுங்க? என்னடா மிரட்டற? யூஸ் பண்ணிக்கங்க சார், யூஸ் பண்ணிக்கங்க. என்ன மாதிரி யூத்தோட டாலன்ட யூஸ் பண்ணிக்கங்க சார். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, வரையடா என்ன. தேங்க் யூ சார். இடி வாரியா கால் இப்படி போடுங்க, கை விடுவீங்க. நல்லா இருக்கீங்க சார். என் கண்ணே பட்டுறோம் போல இருக்கு. நான் அசையாம இருக்கேன். ஓகே ஓகே வர. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மைல். நல்லா வரையணும். என்ன வா, வேற லெவல் சார். வாங்க சார், வந்து பாருங்க. என்னடா இது? படம் சார். யாரோடது? அவருது. அவருதுன்னா சூப்பர் ஸ்டார். அனாவசியமா என் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா. தேடி மாடு. கண்ணு முன்னாடி அவர் போட்டோ இருக்கும்போது இவ மூஞ்சி எப்படி வரைய முடியும்? சாரி சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இந்த யூனிஃபார்ம் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்களா இல்ல ஏதாவது பிளாட்ஃபார்ம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? என்னயா பேசுற? மதர் டங் தமிழ். உங்களுக்கு அர்த்தம் புரியாது, ஏன்னா உங்களுக்கு இங்க இருக்க வேண்டியது இங்க இருக்குல்ல, அது இங்க இருந்து இங்க வர வரைக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியாது. எதுக்கு சார் இப்படி சுத்தி சுத்தி வரீங்க? ஒரு இடத்துல நிலுக்கல சார். சுத்துறது அவர் இல்ல, நீதான். ஆ சார், அவன் என்ன வரையறதா சொல்லி சூப்பர் ஸ்டார வரைஞ்சான் சார். இப்ப வேற ஏதாவது ஸ்டார வரைஞ்சு வச்சிருப்பான் சார். முதல்ல இதை யூஸ் பண்ணுங்க சார், அப்புறமா கிரிமினல் பிடிக்கலாம். என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நீ ஏதாவது சொல்லியா? சரியா வரைஞ்சிருக்கியா? சரியா தான் சார் இருக்கு. ஆல்மோஸ்ட் சரியா தான் சார் இருக்கு. பெரியவரே இங்க இருந்து போங்க. இந்த தடவை அது கரெக்டா வர இல்ல உன்னை தொலைச்சிருவேன். என்னையா பண்ற? அவனை பாத்துக்க. சரிங்க சார். பெருமாண்டி சந்தான் சொன்ன மாதிரி இந்த ஆளுக்கு மூளை கால்ல தான் இருக்கு. என்ன யூஸ் பண்ண வேணாமா? அந்த நாகராஜ் என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குடா, ஆனா அவன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். என் அப்பா மாதிரியே என் சேர்மனுக்கும் என்ன கஷ்டம் வந்துச்சோ என்னமோ. அந்த பைத்தியெல்லாம் ஓரம் கட்டிட்டு என் கூட ஜாயின் பண்ணுங்க, அவனை கொண்டாவது என் முன்னாடி கொண்டு வாங்க. என்னாலையும் என் கம்பெனினாலையும் இன்னொரு உயிர் போகக்கூடாது. நீங்க என்ன நம்பி நான் சொல்றத செய்யுங்க, இனி ஒருத்தர் கூட நஷ்டப்படாம பாத்துக்கலாம். டேய், மொத அந்த நாகராஜோட பிஏவை பிடிக்கணும்டா. நாகராஜ் கிட்ட இருக்கிற எவிடன்ஸ ஒண்ணு விடாம அழிக்கணும். சிட்டி முழுக்க தேடிட்டு இருக்க மாமா, அவன் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. எவிடன்ஸ் எங்கடா? எனக்கு தெரியாது. எவிடன்ஸ் எங்க? சொல்லு, பயத்தோட சொல்லு. எனக்கு தெரியாது. அண்ணா நகர்ல இருக்க என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஹால்ல இருக்க படி வழியா மேல போனீங்கன்னா ரைட் சைடு ரூம்ல விண்டோ ஏசி இருக்கும். அந்த ஏசி ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ப்ரூஃப்ஸ் இருக்கும். சீக்கிரமா அதை போறாங்க பிடிங்க. Hey, 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 hey,
டிஜிபி சார், கட் பண்ணுடா, கட் பண்ணி தொலை ஸ்டூபிட் ஃபெலோ. மாமா, என்ன நாகராஜ கிட்னாப் பண்ணது? மூணு பசங்க மாமா. அம்மா, அந்த எவிடன்ஸை அவங்க தூக்கிட்டானுங்க மாமா. பிஏ சார், சார் கொஞ்சம் இப்படி வாங்க சார். சார் சார், நீங்கள் விட்ட அறையில் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு சார். அவங்க ரோட்டில் ஓடுறதுல அவங்க ஃபேஸ் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல சார். அடி வாங்கினா தாண்டா மொட்டையை அவனுக்கு மூளையே வேலை செய்யுது. டிஜிபி சார், சார் அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிங்க, இல்லைனா பிரச்சனை மேலே பிரச்சனை ஒன்றொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். எஸ் சார். ஏய், அதை ஸ்டாப் பண்ணு, ஜூம் ஜூம் பண்ணுங்க. நாகராஜ் கிட்னாப் கேஸ்ல வெளிவந்த ஒரு மிஸ்டரி. அவரை கிட்னாப் பண்ணது மூன்று இளைஞர்கள். என் பையன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, தயவு செஞ்சு நம்புங்க. என்ன சொல்றதை கேளுங்க மேடம், என் பையன் நல்ல கோவத்துலதான உனக்காக 10 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து வச்சிருக்கா. ஒவ்வொரு அப்ப அவன் தன்னோட பசங்களை திட்டுறது அடிக்கிறது அவங்களை அவமானப்படுத்த இல்லடா. 4 பேர் முன்னாடி அவமானப்பட கூடாதுன்னு தான்டா. நீ எங்க இருந்தாலும் வந்துடுறா, பிளீஸ்ரா சீக்கிரம் வந்துடுறா. கையெடுத்து கும்பிடுறா, வந்துரு. எங்க அப்பா அவனை தப்ப புரிஞ்சு வச்சிருக்கா. அவர் எத்தனை நாளா நான் நாய் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேன். பாரு, என்னை பத்தி டிவியில எப்படி பேசுறாருன்னு. ஒரு வாட்டியாவது ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு செத்துடலாம் போல இருக்கடா. என்ன வாழ்க்கடா அது. சார், நீங்க சொன்ன மாதிரி அழகா வரைஞ்சிட்டேன் சார். ஏன் சார் அடிச்சீங்க? நல்லா தானே வரைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைஞ்சதை காட்டு. சீக்கிரமா போய் அந்த விருமாட்டி சந்தானத்தை கூட்டுவாங்க. ஓகே சார். சார், கரெக்டா வரைஞ்ச எனக்கு அடி விழுது. அப்ப தப்பா சொன்னா அவனுக்கு எவ்வளவு அடி விழுணும் சார்? சார், என்ன யூஸ் பண்ணி மேல வர சொன்னா லத்திய என் மேல யூஸ் பண்ணிட்டீங்களா சார்? ஏண்டா, என் பிரெயின் கால்ல இருக்கா? உன் பிரெயின் எங்கடா இருக்கு சார்? இன்னொரு தடவை என்ன அடிச்சீங்கன்னா உங்க தலை வடிச்சு சதறிடும் சார். டேய், நீ என்ன பெரிய சத்தியவன் சாவித்திரியா? சாவம் கொடுத்தவனை பழிக்கிறதுக்கு இருங்க சார், எனர்ஜி வேஸ்ட் ஆயிடும். சார் சார் சார், நீங்க அடிக்காமலே சுத்துறாரு சார். ஹலோ சார். இதோ கிளம்பிட்டேன் சார். போயிட்டாங்கன்னு இல்லைங்க சார். சார், ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் உங்களை அப்படியே செதுக்கிடுறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். அளவிடுறா சாமி. அந்த மூணு பசங்களை அனுப்பி அவன் அந்த எவிடன்ஸை எடுத்திருக்கான்னா என்ன மாட்டி விடுற மாதிரி அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கா ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் முன்னேறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு சீப்பா லேண்ட் வாங்கி தர்றேன். என் மச்சானோட சேர்ந்து நீங்க பிசினஸ் பண்ணுங்க. அதை மட்டும் அவன் வெப்சைட்ல அப்லோடு பண்ணிட்டான்னா அப்புறம் என் கதை கந்தல் தான். சிஎம்க்கு எதிரான இந்த ப்ரூஃப் சோசியல் மீடியால அப்லோட் பண்ண உடனே அந்த ஆளோட கதை அவ்வளவு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அது எந்த வெப்சைட்லயும் வரவே கூடாது. அவங்க கிடைக்கிற வரைக்கும் இங்கேயும் எந்த நெட்வொர்க்கும் ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த கேப்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க.
அதெல்லாம் அந்த சிஎம்ஓட வேலை தான். சிஎம் சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸுமே இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. உங்களில் ஒருத்தர் கவர்னர் ஆஃபீஸ்க்கு, ஒருத்தர் மீடியா ஆஃபீஸ்க்கு, ஒருத்தர் கோர்ட்டுக்கும் போங்க. நான் சரியான டயத்துக்கு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மூணு பேரையும் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் சிஎம்ஓட ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ஈஸி இல்லை, ஸோ ப்ளீஸ் டேக் கேர். ஓகே சார். ரவி, ஆல் தி பெஸ்ட். இதனால ஒரு உயிர் போக கூடாது. கம் ஆன் டேய், ஏய் ஏய் நில்றா ஏய் நில்றா ஏய் நில்றா ஏய் ஏய் போடா நில்றா நில்றா ஏய் வாங்குடா ஏய் வேகமா ஓடுடா நில்றா ஏய் நில்றா ஏய் போடா டேய் ஏய் நில்றா ஏய் ஏய் மாட்டனடா மாட்டனா நமே, நீ ஓடிடுறா, சீக்கிரம் போ. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க கிட்டயே விளையாடுறீங்களாடா?
எந்திரி, இப்போ வாடா. டேய், அவன் உங்க அப்பா மாதிரி பேசுறான்டா. டேய் சசங்க், என்னடா இது, ஏன் இப்படி நடந்துக்கிற? நாங்க வாழறதே உனக்காக தான்டா. அதனாலதான் 10 லட்சம் ரூபாய் சீட்டு எடுத்து உனக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன்டா. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்டா. தகராறு வேண்டாண்டா. நீங்க யாரு, உங்க பாசம் என்னன்னா புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன கொன்றுங்கப்பா, என்ன கொன்றுங்கப்பா. அது தப்பே கிடையாது, என்ன கொன்றுங்கப்பா, என்ன கொன்றுங்க. ஏய் நில்றா, டேய் ஏய் நில்றா, ஏய் நில்றா, ஏய் ஏய் வாடா. இன்னொரு குடும்பத்தில் இதுக்காக ஒரு உயிர் போக கூடாது. அந்த நாகராஜ் அப்படி எங்க தாண்டா மறைஞ்சிருக்கா? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ட்ரூடெக் கம்பெனியோட சேர்மன் நாகராஜ 3 சின்ன பசங்க கடத்திருக்கதா ஆல்ரெடி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார். நாகராஜ், நாங்கதான் சார் கிட்னாப் பண்ணோம். அப்படி பண்றதுக்கு என்னதான் அவசியம்? அவசியம் இருந்ததுனால தான் சார் பண்ணோம். அவரால் ஏமாத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மக்களோட சார்பாக நான் இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் சார். 5 கோடியில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி 50 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அதை வளர்த்து விட்டோம் சார். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? பிரஸ்டீஜின்ற போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு எங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவர் மட்டும் இல்லை சார், அவரை மாதிரி நிறைய பேர் முன்னுக்கு வராங்க. ஆனா முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனசு செத்து போயிடுது சார். ஒரு மடங்கு சம்பாரிச்சா அவருக்கு ஒரு பிள்ளைங்களுக்கும் போதும், 2 மடங்கு சம்பாரிச்சா அவரை சுத்தி இருக்கவங்களுக்கு அது தாராளமா போதும். அட, 3 மடங்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சது கூட தப்பு இல்ல, ஆனா இவரு 30 மடங்கு சம்பாதிக்கணும்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இருக்காரு. அங்க இருக்க ஒவ்வொரு குடும்பத்தோட வழி என்னன்னு இவருக்கு தெரியுமா சார்? எவனோ ஒருத்தனை நம்பி எங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டாரு. அவர் செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்க பெயில் நூல் இருக்கு. ஆனால் அவர் எங்களுக்கு கொடுத்த தண்டனை இருந்து தப்பிக்க பெயில் இல்லை சார். இதனால தான் சார் என் ஃப்ரெண்டு ஸ்வேதாவோட ஃபேமிலி மாதிரி நிறைய ஃபேமிலி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யார் சார் சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொன்னது? உண்மையாகவே அது கிடைச்சது ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் சார். அதுவும் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனால் சாக்லேட் கொடுப்பாங்க, விளையாடுறதுக்கு லீவ் விடுவாங்கன்றதுனால மட்டும்தான். நம்மளாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார், சுதந்திரம் கிடைச்சிருச்சு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு. யாருக்கு சார் சுதந்திரம் கிடைச்சது? அன்னைக்கு பிரிட்டிஷ் நாட்டுக்காரனுக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு நம்ம நாட்டுக்காரனுக்கே அடிமையா இருக்கும். கேவலம் நிறம் மட்டும்தான் சார் வேற.
முதல்ல ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை மனுஷனா ட்ரீட் பண்ணணும்னு ரூல் வரணும் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம் கிடைக்கும் சார். உண்மையா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம இத்தனை சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம்னு சும்மா பேப்பர்ல போடலாம். அது வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல சார். அந்த பையன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை சார். பையன் சொல்ற எல்லாமே உண்மைதான் சார். நாடு முழுக்க நூத்துக்கணக்கான பேர் எங்களை மாதிரி இருக்காங்க. ஆனா நாங்க என்ன நினைப்போம் தெரியுமா சார்? அந்த 100 பேர் தான் இந்த நாடுன்னு நினைப்போம். ஓடிக்கிட்டே இருப்போம் சார். என்ன ஒருத்த முந்தணும்னு நினைப்பான், மறுபடியும் அவனை நான் முந்தணும்னு நினைப்பேன். இப்படி ஓடி ஓடி மனுஷத்தன்மையை இழந்துட்டோம் சார். நம்மளை நம்பிதான் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்கன்ற விஷயத்த ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். இவங்க என்ன கிட்னாப் பண்ண அன்னைக்கு 20 வருஷத்துல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் கால் தரையில நின்னது. அப்ப புரிஞ்சது சார், நாடுனா 100 பேர் மட்டும் இல்ல, எங்களை காப்பாத்துறதே அந்த கோடிக்கணக்கான மக்கள் தானே. எனக்கு நல்லா புரிஞ்சது சார், இவங்களால அந்த 100 பேர்ல நான் ஒருத்த மாறிட்டேன் சார். என்னை பார்த்து மீதி 99 பேர் மாறிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். தயவு செஞ்சு இவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். இந்த ஸ்கேமுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ப்ரூஃப்ஸும் அந்த பென்ட்ரைவில் இருக்கு சார். சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் நாகராஜையும் அதற்கு பின்னால் இருந்தவர்களையும் கைது செய்ய போலீசுக்கு உத்தரவிடப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த 3 இளைஞர்கள் செய்த தவறுக்கு 3 சிறை தண்டனை அளிக்கிறேன். என்னங்க டிஜிபி, இன்னும் அவங்களை பிடிக்காம இருக்கீங்க? இப்போ நான் என்ன சார் ப்ளே பண்ணேன்? இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.